கை ஏற்காதே, வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே மேற்கை ஏற்காதே, வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே கசிந்திடும் கண்ணீரை திருமண செய்யையா, வரவிடும் நெஞ்சத்து மழையன பெய்யையா, ஆழ்மனதில் சூழும் இருளை நீரும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீயையா, வந்தாயையா வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா, வந்தாயையா வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கனவு வெளிப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். எத்தனை விதமாக இருந்த கனவு? குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷமா சார் பேசிட்டுள்ள அந்த கனவு இன்று மெய்ப்பட்டு விட்டது. ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட அழைப்புகள் அவரிடம் தங்கியிருக்கிறது. அழைப்பு எல்லா இடத்தும் அவங்களை போக முடியல. அவர் ஹெல்த்தையும் பார்க்கணும் இல்லையா, ரெகுலர் ஆபீஸ் ஒன்றும் பார்க்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் ஒரே ஒரு சில தமிழுக்காக நீங்கள் நடத்துற மாநாடு தமிழ் மகன், எங்க தச்சந்திரு மகன், இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலம் சகவை மன்னன் அவர்கள் வணக்கங்கள். அண்ணன் சோதரர்கள் அர்த்தம் இருக்கு. எங்க கல்லூரி சீனியர், எங்க போஸ்ட் எம்எஸ்எல் சீனியர், சிம்மக்குரோ கோயம்புத்தூர் சாப்டர் இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தி வழிநடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாநாட்டின் சாப்டர் பிரசிடென்ட் ஆண்டனி மாஸ்டர், வணக்கம். எனக்குரிய நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தாலும் கூட பிரிக்கால் எச்ஆர் பிரிக்கால் தெரியாத ஆளு கிடையாது. இருந்தாலும் அதுக்கு பிறகு தொடர்பு நிறைய விட்டு போனாலும் தமிழாக இணைஞ்சோம். முதல் தமிழ் மாநாட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தமிழாக இணைஞ்சோம். தமிழ் மாநாட்டில் சந்திச்சோம் 15 வருஷத்துக்கு அப்புறம் லூயிஸ் பாபு சார் அவர்கள். சோ அதுக்கு பிறகு வந்து இந்த தமிழ் மாநாட்டினாலேயே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகி பார்த்தோம். படிப்படியாகும் இந்த நட்பை புதுப்பித்தது தமிழ் எங்களுக்கு உதவி. சோ லூயிஸ் பாபு சார் அவர்களே, முதல் தமிழ் மாநாட்டில் எல்லாரும் நிறைய பார்த்திருப்போம். சிறப்பான மனிதர், உசிலம்பட்டியிலிருந்து உலக ஸ்டேஜ் வரைக்கும் உலக விஷயங்கள் அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. திங்க் டேங்க் இந்த மாநாட்டை அழகா வடிவமைக்கிறது, எல்லா பணிகளையும் சிறப்பா செஞ்சு மதுரை சோசியல் சயின்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் பெருமையா இருக்கிற ஒரு மதுரைக்கார நண்பர், ஒசூர விட்டு போயிட்டாலும் ஒரு 2 வருஷம் தான் ஒசூர் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அவரோட பழக்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து கூட இருக்கிற ஆனவர்களே, கிருஷ்ணகுமார் அவரும் தான் டெம்பரரி ஒசூருக்கு ஒரு பேர் வந்தாரு, திரும்பி ரிட்டர்ன் போனாரு. அற்புதமான மனிதர், அந்த எந்த விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் செய்து முடித்து காட்டுகிற கிருஷ்ணகுமார் சாமி, புறத்தோட ஆரம்பி செக்ரட்டரி அவர்களே, எல்லோருக்கும் இனிய நண்பர்களே, சாப்டர் பிரசிடென்ட் பொசு, சாப்டர் பிரசிடென்ட் மணிகன், மாஸ்டர் பிரசிடென்ட் இருக்காரு, கரண்ட் பிரசிடென்ட் மைனர் கணேஷ், பீப்புள் ஃப்ரம் கர்நாடகா சாப்டர், கர்நாடகா சாப்டர் மைசூர் சாப்டரோட பிரசிடென்ட் ஆஃப் என்ஐபிஎம் மிஸ்டர் ஜெகக்குமார், தமிழ் மாநாட்டுக்கு வந்திருக்கிறார். ஒரு வர லீவ் போட்டு கூட்டிட்டு இது மாதிரி அவர் என்ன சொன்னாரு, செகண்ட் டெலிவரி கேரிங்கா இருக்காங்க, டெலிவரி வரப்போது, இதுக்காக ஒசூர் வந்து வீடு எடுத்து தங்கி என் குழந்தை தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வீடு எடுத்து வீட் ஃபேமிலி வந்து அவங்க அந்த அளவுக்கு பக்கோட இருக்கிறாங்க. சார் எங்க நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் நார்மலா வந்து நிறைய இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்க ஆபீஸ்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், எதுக்கு தமிழ்ல மாநாடு?
தமிழில் எதற்கு இன்சார்ஜ் சார் பண்ணி கேட்கல சார் கேட்கறது நிறைய பேர் கேட்டாரு. இதனை நான் ஒப்புறது கர்நாடகாவில் நான் திருமணம் செய்த காதலியின் மனைவியும் கடகத்தூர் பகுதியில் தமிழ்நாட்டில் பிறந்தவர். எதுக்கு தமிழில் மாறாரு? இது ஒரு அற்புதமான கேள்வி. நானும் யோசிச்சேன் தமிழ்ல. இதற்கான விதை துவப்பட்டது 2005 நாலாம் வருடம் வீரமணி சார் கரெக்டா சொல்ல முடியும். சவுத் ரீஜனல் கான்பரன்ஸ் சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் எனக்கு இது மாதிரி கான்பரன்ஸ் உங்களுக்கு இன்சார்ஜ் கான்பரன்ஸ் என்ன பண்ணுவோம், கையில் ஒரு பெரிய ஃபைல் எடுத்துக்குவோம், வெளியில் ஒரு ஃபைல் போட்டு கொடுத்தாங்க, நோட்ஸ் எடுப்போம், பெரிய பெரிய டாபிக்ஸ் பேசுவாங்க, டாபிக் ஷிஃப்ட் அப்படின்னா நிறைய லிஸ்ட் நிறைய சொல்லுவாங்க, எல்லாருமே கேட்டு வருவோம். பாதி நேரம் எடுத்து சொன்னீங்க இன்டர்னல் சிஸ்டம் எழுதி சார் டாபிக் சார் போவோம். ராம்குமார் ஐசிஐசி சிஹெச்ஆர்ஓ ஒரு நாள் தெரியும், லாஸ்ட் டைம் முதல் மாநாட்டை துவக்கி வைத்து வரவர் தான் ராம்குமார், சென்னையை சேர்ந்தவர். ராம்குமார் வந்து அந்த மாநாட்டில் சுதந்திரிகள் கான்பரன்ஸ்ல நான் தமிழ்தான் பேசுவேன், தமிழ்ல பேசுறாரு. அதான் முதல் முதல் விலை வைக்கப்பட்டது. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஏன் இந்த மாநாட்டை முழுக்க முழுக்க தமிழ்ல நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தக்கூடாதுன்னு 2005 தோணுச்சு. அதன் பிறகு வந்து ஒரு 2-3 மர்டர் நடந்தது நம்ம ஹெச்ஆர்எஃப் பிறகு நினைக்கிறேன். மாதவியில நடந்தது. சோ இந்த மர்டர்ஸ் நடந்தப்ப என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் அரசுகளும் எடுத்து செல்வதற்கு நம்மளுடைய கோரிக்கைகள் சரியான வகையில் இல்ல அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு காமனா ஒரு அசோசியேஷன் வேணும்னு நம்ம பேசி இருக்கோம். அப்போ காமனா எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. நிறைய அசோசியேஷன் ரெஜிஸ்டர் அசோசியேஷன் ஏற்கனவே இருக்கு. என்ன 14 ஃபோரம்ல 12 ஃபோரம் இந்த சட்டம் கலந்துருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றிதான். எல்லா சாப்டரையும் இன்வைட் பண்ணி இந்த மாதிரி வசதிக்கு ஒரு முறை நீங்க உங்க சாப்டர் வந்து வசதிக்கு ஒரு முறை நம்ம தமிழில் தாய்மொழியில் நாம் கலந்துரையாடுவோம். வழக்கமா போற மாதிரி ஃபைல் எல்லாம் எடுத்துப்போம், வேஸ்ட் கட்டிடுறாங்க. அப்படி வந்து அற்புதமா வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்தலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் யோசிச்சோம். மணிவண்ணன் ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. இடச்சாரியோட பாஸ்ட் பிரசிடன்ட் மணிவண்ணன், சதீஷ் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணப்போ அராஜ்வாரங்கம் ஒரு நாள் இதே மாதிரி ஏற்காட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். சரி அப்போ ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னா ராம் குமார் சார் சொன்னது நேஷனல் பிரசிடண்டா இருந்தாலும் நான் வந்து தமிழ்ல வந்து மாநாட்டத்தில் தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டம் ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா, ரொம்ப 15 கால இடைவெளி விட்ட நட்புகள் தான் குழந்தைகள் சேருது. அந்த மாதிரி எல்லா நட்புகளும் உண்டா சேரும். எனக்கு தெரியும் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸோட சேலஞ்சஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் லீவ் போறதுல கஷ்டம், மந்த் எண்டா கஷ்டம், மந்த் லீவ்னா கஷ்டம். எப்பயுமே சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் ஆல்வேஸ் பிளேமிங் சைடு, அதர் சைடு வந்து பிளேம் ஆகிட்டு இருப்போம். ஒரு ட்ரைனிங் கொண்டு போறோம்னா நம்ம பின்னாடி நடந்துவோம், நமக்கு ட்ரைனிங் செப்பரேட்டா இருக்காது. ஒரு டூர் கூட்டு போற எல்லா என்கேஜ்மெண்ட்னா ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் தான் கூட்டு போவாங்க. நம்ம ஆர்கனைசிங்கா இருக்கிறவங்க நம்மளால எதுவும் அங்க போய் என்ஜாய் பண்ண முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா 1000 பேர் வாங்கினா 10 பேர் செலக்ட் பண்றோம் அப்படின்னா மிச்சம் 990 பேருக்கு நம்ம தான் போய் லோன் சொல்லணும். லோன் சொல்றது ஒரு ஈஸியான வேலை கிடையாது இல்லையா? எல்லா சூழ்நிலைகளையும் வெளியில வந்து கடந்து அரசாங்கத்தில் ஒரு விஷயத்தை போய் ஹேண்டில் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஒரு பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு லைசன்ஸ் அப்ரூவலுக்கு எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு விண்டோவா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெளியில வரது ஒரு சவாலான விஷயம். பெரிய பெரிய ஆபீசஸ் எல்லாரும் ஜெனரல் மேனேஜர் பிரதி வைஸ் பிரசிடென்ட் எல்லா விதங்களும் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்கும் இனி நன்றி. தமிழ் மாநாடு நடத்துவதன் நோக்கம் 3-1, அனைவரையும் தமிழ் ஹெச்ஆர் கான்பரன்ஸ் அவரையும் மொழியால் இணைக்கிறது. அதை செய்வதும் ஹெச்ஆர் போரம்ஸ் மூலமா பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் வேலை செய்ய முடியாது. ஹெச்ஆர் போரம்ஸ் இருக்கிற ஹெச்ஆர் குடும்பங்கள் மூலமா ஒன்றிணைக்கிறோம்ங்கிறது ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மதுரை மெட்ராஸ்ல ஒரு 2 ராஜராஜசேகரன் இருந்த போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அந்த ஃபேமிலி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து படம் பெருசு இல்ல, யாருன்னே உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு. இருந்தாலும் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு அந்த குழந்தை ஒன்றிணைப்பது மனிதவிட குடும்பங்கள் மூலமாக ஒண்ணு. இரண்டாவது, தமிழ்ல நிறைய பேர் கவிதை எழுதுறது பாஸ்கர் சிம்மக்கூட வேலை வந்து பேசுவாங்க. எத்தனை பேர் கம்பெனியில தெரியும் தெரியாது. நமக்குள்ள திறமைகளை வெளிக்காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது ரொம்ப குறைவு. நிறுவனங்கள்ல வேலை வெளிப்படுவது ஓடிட்டு இருக்கிற மொழியா இருக்கும். என் திறமைகள் ஆபீஸ்ல ரெகுலர் டே டு டே யூஸ் நான் பயன்படுத்தாத சில திறமைகள், கவிதை எழுதுவது, பேச்சு திறமை, விவாத திறமை, இதையெல்லாம் எங்கே கொண்டு நான் வெளிக்காட்டுவது?
இதற்கு ஒரு இடம் வேறு பிளாட்ஃபார்ம், அதனால நம்ம தான் சேர்ந்து நம்மளே ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை முடிச்சோம். இந்த மாநாட்டோட இன்னொரு சிறப்பு முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டுக்கு பேச்சாளர் 40 பேர் வந்தாலும் 40 பேரும் அவங்களுடைய மினிமம் கான்ட்ரிபியூஷன் மேல மினிமம் பே பண்ணிட்டு தான் வருவாங்க. நார்மலா ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் பே பண்ண மாட்டாங்க. இந்த கான்ட்ரிபியூஷன்ல எல்லாருமே பங்கெடுத்து எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்வாங்க. இரண்டாவது வந்து நம்மளுடைய திறமைகள், அசல் நம்ம திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறது. மூன்றாவது, எப்பயுமே வந்து ஆங்கிலத்தில் பேசுறதா என்ன செய்ய வேண்டியிருக்கோம், கொஞ்சம் யோசிக்கணும், தமிழ் யோசிச்சு இங்கிலீஷ்ல பேசுவோம் இல்லையா. தாய்மொழி, நம்மளோட தாய்மொழி எது எப்படி கண்டுபிடிக்கிறது, நாம் கடலும் காண்கிற மொழிதான் தாய்மொழி. எந்த மொழியை கடவுள் காண்கிற கடவுள் தமிழில் தான் காண்கிறோம். இப்படி எல்லா விஷயங்களையும் தமிழ்ல பண்ணும் பொழுது இன்னும் என்ன சொல்லப்படா, எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னா குறிப்பா நம்ம ஹேண்டில் பண்ற சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து தமிழ்ல தான் பேசுவாங்க. அது போய் தான் தமிழ்ல தான் பண்ணுவோம். ஆபீஸ்ல சில பிரசன்டேஷன் சில விஷயங்களுக்கு ஆங்கிலம் கண்டிப்பாக தேவை, ஆங்கிலம் வாழ்க்கை கொடுக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த வேலையை சரிவா செயல்படுறதுக்கு தமிழ் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த தமிழ் நான் ஏன் என் நண்பர்களுடைய தமிழ் இனத்தோடு சேர்ந்து கொண்டாடக்கூடாது. சோ இந்த மூன்று காரணங்களுக்காகத்தான் இந்த மாநாடு, தமிழ் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக இல்லைன்னு சொல்லிருக்கோம், நிறைய பேர் கேட்கிறாங்க தமிழாக பிரிக்கிறீங்களா எல்லாத்தையும் வச்சு, கண்டிப்பா கிடையாது. நிறைய ரொம்ப டிஸ்கஸ் போச்சு. முதல்ல இது சுத்த தமிழ்ல பேசுற மாநாடு கிடையாது. ஏன்னா சுத்த தமிழ் எவ்வளவு பேச முடியும் கிடையாது, என்னால முடியாது. தூய தமிழ்ல பேசுறதுக்கு எல்லாராலையும் முடியாது, ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். சோ தூய தமிழ்ல பேசுறதுக்காக வந்து நமக்கு தெரிஞ்ச நம்ம தாய் மொழியில உடல்நிலை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இன்றைய உலக பயன்பாடுகளில் தமிழ்நாடு தமிழில் ஏன் மாநாடு, குளோபலைசேஷன் ஏன் தமிழ் மாநாடு நடத்துறீங்க, நான் தாயை நேசிக்கிறேன், என் தாயை நான் நேசிக்கிறேன், ஆனா என்ன சின்னம்மா பெரியமா வெறுக்கிற அர்த்தம் இல்ல. நான் சின்னம்மா பெரியமா சொல்றேன், என்னோட சொந்த சின்னம்மா பெரியமா சொல்றேன், நீங்க வேலை நினைச்சுக்கோங்க. என் தாயை நான் நேசிப்பதுதான், நான் என்ன சின்னம்மா பெரியமாவில் வெறுக்கிறேன் அர்த்தம் கிடையாது. நான் மற்ற மொழிகளை நேசிக்கிறேன், ஆனா என் தாயை எல்லாருக்குமே நான் நேசிக்கிறது இல்லை, தமிழ் இருக்க முடியும். அதனால்தான் இந்த தாய் மொழியில் நான் மாநாட்டை நடத்துகிறேன். மற்றவர்களை எழுத்தத்துக்கோ அவர்களை பிரிக்கணுங்கிறதுக்கான நோக்கம் எதுவுமே கிடையாது. தமிழ் மூலமாக நம்முடைய உணர்வுகளை சில விஷயங்கள் தமிழ்தாக சொல்ல முடியும். இப்போ சில விஷயங்கள் நடத்துறது ஆங்கிலத்தில் இல்ல, அண்ணன் எப்படி சொல்றீங்க, பிரதர் தம்பி எப்படி சொல்றீங்க, ஸ்மால் பிரதர். அண்ணன் என்பது என்னுடைய அண்ணன், என் அப்பாவும் கிடையாது. அவரை போய் நான் பிரதர் காமரா என்று சொல்ல முடியும். தம்பியும் தம்பிக்கு நான் அப்பாவும் கிடையாது. வெளிப்படுத்துவதற்கு மாதிரி கலாச்சாரம் மரியாதை அது நம்ம போய் ஈஸியா இருக்கும். வெளிநாட்டு இங்க வந்தோட மிஸ்டர் ஒபாமா கூப்பிடலாம், நம்மளுக்கு வந்து மிஸ்டர் கூப்பிட்டு அப்படியே பயன்படுத்தலாம். ஆனா அந்த மரியாதைங்கிறது என்னை விட வந்து உயர்ந்த வயது, என்னை விட வயது அதிகமான என்னுடைய அண்ணன் பிள்ளைங்க பார்த்தா என் சித்தமா கூப்பிடுவாங்க. வயசு கம்மியான நம்ம தமிழ் பண்பாடு அந்த மரியாதை, அந்த மரியாதை தமிழ்ல தான் இருக்கு. இப்படி ஒரு தமிழை நான் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும், அதனால்தான் இந்த தமிழ் மூலமாக நான் விஷயங்களை, என்னுடைய பண்பாடு, என்னுடைய மொழி, என்னுடைய மரியாதை எல்லாவற்றையும் நான் வந்து காட்டி தாக்குவதற்கு நான் தமிழிலும் சில விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனக்கு வாழ்ந்து வந்தது ஆங்கிலம், கண்டிப்பாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பல மொழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது நல்லது. பாரதி சொன்னார் இல்லைங்களா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழி இல்லாமல் அது எங்கும் தோணும். எல்லா மொழியும் நான் கற்றுக்கிறேன், ஆனா எனக்கு எனக்கு பிடிச்சது மனசுக்கு என் உடலுக்கு உகந்தது தமிழ் தான். இதுதான் சரிங்க. ஏன் திரு சகாய மொழியை சவர்கள் என்று இதற்கு வர வேண்டும். முதல் மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் வந்து கூப்பிட்டோம். ராம்குமார் சிஹெச் அவர் வந்தாரு, மாப்பா பாண்டியர் சார் அவரும் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் எக்ஸ்எல்ஆர் படிச்சவர். சோ அந்த மாதிரி கூட்டம் ஏன் இந்த மாநாட்டுக்கு திரு சகாயம் அவர்கள், இந்த மாநாட்டுக்கு அல்ல முதல் மாநாட்டுக்கு முதலில் அவரை தான் அடைய நினைத்தோம். ஏ நேர்மை என்பதை மேடையில் முழங்கக்கூடிய தைரியமும் திறமையும் உள்ள ஒரே மனிதர் தமிழ்நாட்டில் இன்று சகாயம் அறிவித்துள்ளார். மனித வளம் என்பது ஆபி
போலீஸ்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் பண்ணது மட்டும் மனித வளம் கிடையாது. இன்றைய மனித வளத்தை அதிகமாக செலவழித்துக் கொண்டிருப்பது ஊழல் தான், லஞ்சம் தான். மனித வள மேம்பாடு எதிர்த்து செய்ய கொண்டு வரது பாத்தீங்கன்னா ஊழல், லஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த ஊழல் லஞ்சம் ஒழிக்கப்பட்டால் மனித வள மேம்பாடு என்பதை பேசுவதை அனைத்தவரை வெளியாக இங்கே பேச முடியும். அதனாலதான் அவரை இணைத்தோம். நம்ம கம்பெனியெல்லாம் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிலையும் நமக்கு வந்து இன்டெகிரிட்டி வந்து ஒரு பாலிசி வேண்டும். எல்லா கம்பெனிலையும் இன்டெகிரிட்டி ஒரு ஃபர்ஸ்ட் பாலிசி. இன்டெகிரிட்டி ஃபர்ஸ்ட் பாலிசியை வச்சுக்கிட்டு எச்ஆர் ப்ரொஃபஷனல் எத்தனை பேர் கேள்வி போனா ரெக்ரூட்மெண்ட்ல அவங்க வாங்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஒரு எச்ஆர் மேனேஜர் இருக்கிறாங்க ஒரு கம்பெனியில. ஒருத்தன் சைக்கிள்ல வந்து ஒரு பொருளை திருப்பி போயிட்டான். திருப்பி போனது என்ன பண்ணாங்க, செக்யூரிட்டி புடிச்சிட்டாங்க, சைக்கிள்ல போட்டு ஓடிட்டான். அரசாங்கத்தில் இவ்வளவு சிக்கல்களையும் கடந்து ஒரு மனிதர் வந்து லஞ்சம் ஒழித்து நேர்மையா இருக்க முடியும், என் சொத்து கணக்கை எல்லோருக்கும் வெளிப்படையாக நான் அறிவிக்க முடியும் என்று ஒரு மனிதர் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நாம் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு ஹானஸ்டிங்கிற ஒரு கம்பெனியோட வேல்யூ சிஸ்டம் வச்சுட்டு ஏன் அதை நாம் பயன்படுத்த முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் சார்? ஈஸியா சொல்லுவாங்க சார், கவர்மெண்ட் அப்ரூவல் லஞ்சம் கொடுக்காம சார் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்க முடியுமா சார், லைசன்ஸ் வாங்க முடியுமா? வாங்கி இருக்கிறேன், ஆதித்யா பிர்லா கம்பெனியில இருந்து ஒன்று வாங்கி இருக்கிறேன். எட்டு ஃபேக்டரி இருக்கு ஆதித்யா பிர்லா பெங்களூர்ல, ஒன்பதாவது ஃபேக்டரி கர்நாடகம் ஆரம்பிக்கணும் பேசுறாங்க. நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் வாடகை இருக்கு, தென்னை கோட்டை ஒரு இண்டஸ்ட்ரி கூட இல்ல, இந்த இண்டஸ்ட்ரி அங்க போடலாங்க, சீக்கிரமா பொருள் வாங்கிடுங்களா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு. ஆனா லஞ்சம் கொடுத்தா மாவட்டம் டைம் ஆகும் அப்படின்னு. சரி முடியுமா அப்படின்னா முடியும். நூறு நாளை ஒரு ஃபேக்டரிய லஞ்சமே கொடுக்காம ஆரம்பிக்க முடிஞ்சு. எடுக்கிறேன்னு சொன்னாங்க, சில காரணங்களா வெளியில வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் வீடியோ. நம்ம தான் முடியும் லஞ்சத்தை ஒழிக்க முடியாத நம்ம மனசுல இருக்கிறது லஞ்சத்தை ஒழிக்காம இருக்கிறதுக்கான காரணம். அது நினைச்சு முடிவெடுத்தாலே முடியும். நிறைய ஏஜ் ஆஃப் பர்சன் பேசும்போது அதெல்லாம் முடியாது, ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் வந்தாருமே ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏதோ போலீஸ் கொடுத்துருவாரு. அதனால அந்த மாதிரி ஒரு மனநிலையில நம்ம வெளியே வரணும். நம்ம அத்தனை பேருக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது எங்க போகணும் யோசிச்சு பாருங்க. எனக்கு நடந்தது ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியில நான் வந்து மல்டிநேஷனல் கம்பெனியில ஹெச்ஆர் மேனேஜர் ஆக சொல்லி இருந்து கேட்டுக்கொள்ள கொடுப்போம். ஒரு ஒரு ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் காக தான் போனேன். போகும்போதே தெரிஞ்சிச்சு அவருக்கு, நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நான் சொன்னாரு உட்கார பார்த்து சொன்னாரு, போனே சொல்லிருக்கேன் சார் எங்க கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க, நானும் கொடுக்குற வழக்கு நிறைய செய்வோம், எதுவாக முறையை சட்டப்படி செய்வோம் அப்படின்னு, எதுவாக தான் செய்வோம் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி வந்து அடுத்த ஒரு லைசன்ஸ் கொடுக்கவே இல்லை, வரல. திரும்ப போய் உட்காரு மத்தியானம் ரெண்டு மணிக்கு போனேன். சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் அந்த பெஞ்சில் முந்தைய ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் இருக்கு, ஏழு மணி வரைக்கும் அந்த பெஞ்சில் உட்கார வச்சுட்டேன். வராங்க எல்லாரும், அவங்க தேவையான கொடுக்குறாங்க போறாங்க, வராங்க போறாங்க. ரெண்டு மணி நேரம் ஏழு மணி வரைக்கும் பாத்துருக்கேன். பெரிய கம்பெனி கேட்டது ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி உங்களுக்கு தெரியும், ரொம்ப மனசு வந்து பாருது. இதனால பார்த்தேன் சரி நாளைக்கு வாங்க அப்படிங்க, பட் கடுமையா போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு மேல போற பரவாயில்ல நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பத்தாவது லைசன்ஸ் கொடுத்தாரு, கொடுத்தது என்ன பண்ணேன், கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் சரியான எடுக்கலாம் நன்றி போட்டேன். இந்த மாதிரி எங்களுக்கு லைசன்ஸ் வந்து கொடுத்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி காப்பி டூர் போட்டேன் எல்லாரும் போகாம உட்கார வச்சு லைசன்ஸ் நிறைய வழிமுறைகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான். ஐயா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திச்சிருப்பாங்க. வீட்டுக்கு பட்டா அப்ளை பண்ணேன், ரெசிப்ட் கொடுத்துட்டாங்க, முப்பது நாளைக்கு தன்னை வெளியே போகுது இங்க பட்டா வாங்கிக்க அப்படின்னு ரெசிப்ட் நல்ல மாதிரி அவங்க தெரியும் தெரியாம கொடுத்துட்டாங்க. ஆர்டிஐ ஆக்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஆர்டிஐ ஆக்ட் வந்து தெரியாம பார்லிமெண்ட்ல சைன் பண்ணாங்க அப்படின்னு. சில நேரத்தில் பார்லிமெண்ட்ல தூங்குறது நல்லதுதான் போங்க, அப்பதான் ஆர்டிஐ பண்ண எல்லா சட்டங்கள்லாம் வெளியே வருது. பட்டா வாங்க அப்ளை பண்ணேன், முப்பது நாள் வரல, நாற்பது நாள் ஆயிடுச்சு, ஒண்ணு பண்ணல, வெயிட் பண்ணேன்.
நீங்க கொடுத்த அப்ளிகேஷன் பார்த்து சரி முடிச்சிருக்கீங்க, பிளஸ் சார் ஒரு மார்க் சொன்னாரு இல்ல இல்ல வர முடியாத பெங்களூர்ல சேர வீட்டு வர முடியாத ஆபீஸ் டைம்ல லீவ் போட்டுருக்காங்க, நமக்கு எதுவும் கொடுக்க போறீங்க. 40 நாள் ஆனாலே ஒரு ஆர்டி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணு, ரெண்டே நாள் வந்துச்சு. நான் சொன்னேன் சார் நான் பெங்களூர்ல இருக்க வீட்டு வர 10 மணிக்கு 2:30 கதவை திறந்து ஆர்டி ஆபீஸ் திறந்து எனக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்க. நான் உறுதியாக இருந்தால் இது மாதிரி நிறைய சாதனைகள் உங்களுக்கும் இருக்கும். அந்த மாதிரி சாதனைகள் கேட்கும் போது நமக்கு ஒரு ஆர்வம் வரும், அவர் சொல்றதை கேட்டு நம்மளால நேர்காக இருக்க முடியும், இந்த மனித மனம் செல்லரிப்பதை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதனால் தான் அவரை இங்கே வரவழைத்து அவரிடமிருந்து நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் தான் திரு சதாயன் அவர்களை இந்த மாநாட்டுக்கு அழைத்திருக்கிறோம். இந்த மாநாடு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் மட்டும் என்ன நடக்கிறது சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் அனைத்து மனிதவன குடும்பங்களும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எல்லா மனிதவன குடும்பங்களும் இணைந்து நடத்தும் ஒரு நிகழ்ச்சி இதுவரை நடந்ததில்லை, இந்த மாநாட்டில் மட்டும்தான் நடக்கிறது. எல்லா மனிதவன குடும்பங்களும் இந்த கவியரங்கம் பட்டிமன்றமா எனக்கு தெரிஞ்சு எந்த மாநாட்டில் நடக்கிற மாதிரி தெரியல. இந்த மாநாட்டில் எச்ஆர் மாநாட்டம் கூட நடக்குது, ஒவ்வொரு மாநாடும் வந்து இது வர ஒவ்வொரு தலைப்புகளும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஏற்றதுதான். இது எதுவும் வந்து எந்தி ஒல்லி பண்ணுக்கா என்ஜாய் பண்ணிக்காமல் இல்லை. இந்த மாநாடு மட்டும் தான் 2000 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு எப்படி தங்குறது சாப்பிடுறது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கான்பரன்ஸ் சேர்த்து எப்படி நீங்க கான்பரன்ஸ் நான் சொன்னேன் இந்த கான்பரன்ஸ் பணத்துக்காக நடத்தவில்லை, இந்த கான்பரன்ஸ்ல என்ன வருமானம் வருகிறதோ அதை இந்த கான்பரன்ஸ்ல எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். பணம் ஒரு துணிமே கையில் எடுக்கக்கூடாது, அதுக்கு சிறந்த ஒரு பர்சன் காஸ்ட் இருந்தது 4000 வந்துச்சு. நிறைய நல்ல உள்ளங்கள் 5000 நிறைய நல்ல உள்ளங்கள் பண்ணாங்க, நிறைய ஸ்பான்சர்ஸ் சோனா காலேஜ் பனிமலர் காலேஜ்ல ஸ்பான்சர் பண்ணாங்க, அதனால பண்ண முடிஞ்சது. இந்த மாநாட்டை இந்த மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறோம், இன்னும் நடத்துவோம். இன்னொரு முக்கியமான இறுதியாக ஒரு அடுத்த முறை இந்த மாநாட்டை எங்கே நடத்துவது என்று யோசித்தோம். முதன்முறை கொசு சாட்டம் நடத்தியது தலைமையேற்று எல்லா குழந்தைகளும் சேர்ந்து, இந்த முறை இரண்டாவது முறை ஐஎஸ்டி சாட்டம் சென்னை நடத்தியது, மூன்றாவது முறை கோயம்புத்தூர் சாட்டம் என்ன சாட்டம் நடத்தியிருக்கிறது, அடுத்த முறை தமிழ் வளர்த்த சங்கம் வளர்த்த மதுரை மிஸ் எச்ஆர் டி இணைந்து இந்த மாநாட்டை நடத்துவதற்கு மாநாட்டுக்கு மாநாடு மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய வாய்ப்பு அளித்து எங்கள் அழைப்பை ஏற்று உங்களுக்கு ஏற்பட்ட எத்தனை விதமான ஒரு வேலை சிரமங்களுக்கிடையிலும் வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கு அறிவுரை மனதை காத்திருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் சகாயம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மூன்றாவது மனித வள மேலாண்மை மாநாடு நிகழ்ச்சிகளின் சிறப்பு விருந்தினர் திரு சகாயம் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் காணொலி மூலமாக. மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. தமிழ் மண்ணுக்கு என் முதல் வணக்கம். தரணி போற்றும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சகாயம் செய்யவே தோன்றிய இந்த மாமனிதர் தான் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல் அருகில் உள்ள பெருஞ்சுனை கிராமத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த உபகாரம் பிள்ளை சவேரியம்மாள் தம்பதியினரின் 5 மகன்களில் கடைசியாக பிறந்தவர். பெருஞ்சுனையில் பள்ளி படிப்பு, புதுக்கோட்டையில் பட்டப்படிப்பு, சென்னையில் புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு MSW, சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பு என அடுத்தடுத்து தன் கல்வித் தகுதியை திரு சகாயம் உயர்த்தி கொண்டார். இவர் வகித்த பதவிகள் தர்மபுரியில் பயிற்சி ஆட்சியர், நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கோட்ட வளர்ச்சி அதிகாரி, திருச்சி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், கள்ளக்குறிச்சி சர்க்கரை ஆலை சிறப்பு அதிகாரி, காஞ்சிபுரம் கோட்ட வளர்ச்சி அதிகாரி, திருச்சி உணவு பொருள் வழங்கல் துறையின் முதுநிலை மண்டல மேலாளர், கோவை ஆயப்பிரிவு துணை ஆணையாளர், சென்னை மாவட்ட வருவாய் அதிகாரி, தொழில் வணிகத்துறை இணை இயக்குனர், மாநில தேர்தல் ஆணைய செயலாளர், நுகர்பொருள்
வழங்கல் துறை இணை ஆணையர், நாமக்கல் மாவட்ட ஆட்சியர், புது திருப்பூர் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குநர், மதுரை மாவட்ட ஆட்சியர், கோஆப்டெக்ஸ் நிர்வாக இயக்குநர், இந்திய மருந்து மற்றும் ஹோமியோபதி இயக்குநர், சயின்ஸ் சிட்டி எனப்படும் அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவர் என்று 26 வருடங்களில் 24 பதவிகளை தொடர்ந்து வகித்ததன் காரணம் உங்களுக்கு தெரியுமா? நேர்மைக்கு கிடைத்த பரிசுதான் அது. திரு சகாயம் அவர்கள் நேர்மையை எங்கே கற்றுக்கொண்டார்? தனது தாயிடம். சிறு வயதில் அருகில் உள்ள தோட்டத்தில் கீழே விழுந்து கிடந்த மாங்காய்களை நண்பர்களுடன் அவர் பொறுக்கி வந்தபொழுது, நமக்கு உரிமையில்லாத எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவற்றை வீசி எறிய செய்து அன்று உணவோடு சேர்த்து நேர்மையையும் நீதியையும் அவருக்கு ஊட்டினார் அந்த தாயார். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்பது இவரது கொள்கையாகும். இந்த வாசகத்தினை இவரது இருக்கையின் பின்புறம் எப்போதும் காணலாம். உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை ஏழைகளின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்து என்பது அவரது தாரக மந்திரம். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர் என திரும்ப திரும்ப சொல்வதால் தான் 26 ஆண்டுகளில் 24 இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளேன். அதற்காக எனது கொள்கையில் நான் ஒருபோதும் தளர்ந்தது இல்லை என நெஞ்சம் நிமிர்த்தியே சொல்கிறார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது இவரது சொத்துக்கள் விவரத்தை அரசின் இணையதளம் மூலம் பகிரங்கமாக வெளியிட்டு பல ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கு முன்னுதாரணமாக விளங்கியவர். நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை லாபத்தில் இயங்க செய்தது, பாலாற்று மணல் கொள்ளையை தடுத்தது, ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோல் திட்டம், உழவர்களுக்காக உழவன் உணவக திட்டம் மற்றும் கிராமத்தில் தங்குவோம், தொடுவானம் போன்ற பல்வேறு திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியது, தேதிலியர் முகாமில் வசித்து வந்த இலங்கை தமிழர்களுக்காக தையல் பயிற்சி அளித்து தையல் வேலைவாய்ப்பு மற்றும் கணினி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது, கிரானைட் மற்றும் கனிம மணற்கொள்ளை பற்றி தமிழக அரசுக்கு விரிவான அறிக்கை அனுப்பி நடவடிக்கை எடுக்க செய்தது, தொடுவானம் என்ற இணைய வலைப்பு வாயிலாக பொதுமக்கள் தங்களுக்கான புகாரை நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பும் வழிவகை செய்தது என திரு சகாயம் நிகழ்த்திய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். 2011 ஆண்டிற்கான சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான 3வது பரிசனை பெற்றார். இவரது வழிகாட்டுதலில் மக்கள் பாதை எனும் அமைப்பு மத்திய அரசு அனுமதியுடன் சிவகங்கையில் மக்கள் மருந்தகம் திறந்துள்ளது. இதில் மலிவு விலையில் தரமான மருந்துகள் விற்கப்படுகின்றன. தமிழகத்தில் எங்கிருந்தபடியும் மக்கள் இந்த மருந்தகத்தை தொடர்பு கொண்டு தங்களுக்கு வேண்டிய மருந்துகளை மலிவு விலையில் பெறலாம். தமிழர்களின் பாரம்பரியமான ஏறு தழுவுதல் எனப்படும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இளைஞர்கள் போராடிய போது அதற்கு தனது ஆதரவை வெளிப்படையாக அளித்ததுடன் அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார் திரு சகாயம். இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய தலைவர்களை கொண்டு வர இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். என்னை பொறுத்தவரை இளைஞர்கள் பெருமளவிற்கு அரசியலுக்கு வர வேண்டும், தலைமை பண்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மணல் உள்ளிட்ட இயற்கை வளம் கொள்ளை போவதை தடுக்க வேண்டும் என்று மேடைகள் தோறும் பேசி இளைஞர்களை தொடர்ந்து ஊக்குவித்து வருபவர் இந்த இளைஞர்தான். மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேடு தொடர்பாக சகாயம் குழு விசாரணை நடத்திய போது நரபலி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட சுடுகாட்டில் சடலத்தை தோண்டி எடுக்க இரவு நேரம் என கூறி போலீசார் ஒத்துழைக்கவில்லை. எனினும் அசராத இந்த திரு சகாயம் இரவு எத்தனை மணி நேரமானாலும் புகாரில் குறிப்பிட்ட இடத்தை தோண்டி எடுத்து உடலை ஆய்வு செய்த பிறகே இங்கிருந்து செல்வோம் என கூறி தனது குழுவினருடன் சுடுகாட்டிலேயே முகாமிட்டு தங்கியிருந்தது தமிழகத்தை தலை நிமிரச் செய்தது. மேலும் தற்போது உள்ள சூழலில் எனக்கு சுடுகாட்டில் படுக்க கூட பயமில்லை, ஆனால் இந்த சுதந்திர நாட்டில் இருக்கத்தான் பயமாக இருக்கிறது என அச்சமின்றி விமர்சனம் செய்து நாட்டின் அவல நிலையை அம்பலப்படுத்தினார் திரு சகாயம் அவர்கள். இவரை பற்றி முழுமையான செய்திகளை படித்த பின்பு நீதிபதி மார்கண்டேய கட்ஜு வெல்டன் சகாயம் என மனதார பாராட்டினார். சகாயம் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகளுக்கு கசாயம் குடித்தது போல இருக்கிறது என்று தமிழ் மக்கள் இவருக்கு பாமாலை சூட்டுகின்றனர். சகாயம் செய்த சகாயம், சகாயம் சந்தித்த சவால்கள் என அவரது சாதனைகள் பற்றி புத்தகங்களும் வெளிவந்துள்ளன. தமிழக மக்கள் ஊழல் பெருச்சாலைகளை பார்த்து பார்த்து வேதனையில் மூழ்கி கிடக்கின்றனர். இந்த நிலையில்தான் மக்களின் மனதில் ஏகோபித்த அன்பையும் ஆதரவையும் பெற்றவராக சகாயம் உருவெடுத்துள்ளார். இவர்தான் தமிழகத்தின் தலைமை தாங்க சரியான நபர் என்று பலரும் கூறி வருகின்றனர். அப்துல் கலாம் போல துணிச்சலாக, புத்திசாலித்தனமாக, நேர்மையாக, மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவராக சகாயம் திகழ்வார் என்பது மக்களின் ஒருமித்த நம்பிக்கையாகும். திரு சகாயம் முதல்வராக வேண்டும் என்ற பெயரில்
பேஸ்புக்கில் ஒரு பக்கம் திறக்கப்பட்டுள்ளது. அதில் சகாயம் குறித்த அருமை பெருமைகளை குறிப்பிட்டுள்ளதோடு அவர் குறித்த செய்திகளையும் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றனர். இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் தீவிரமாக வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான். மாவட்டத்திற்கு ஆட்சியராக இருந்த இவர்தான் இந்த மாநிலத்திற்கும் நல்ல ஆட்சியராக வர வேண்டும் என்பதே. மனிதத்தை போற்றும் இந்த மாமனிதர் நமது மனிதவள மேம்பாட்டு மாநாட்டில் கலந்து கொள்வது நமது மாண்பை மேலும் உயர்த்துகிறது. வளரட்டும் அவர் நம் மக்கள் தொண்டு, வாழட்டும் மனிதம், வெல்லட்டும் தமிழகம். சிறப்புரை வழங்க வருமாறு இங்கு குழுமி இருக்கும் அனைவரின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். புதுவையில் இயங்கக்கூடிய மனிதவள குழுமங்கள் இணைந்து நடத்தக்கூடிய மனிதவள மேலாண்மை மாநாடு 2017 என்கிற அளவில் மிகச்சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு மேடையிலே வீற்றிருக்கின்ற அன்பிற்குரிய இஸ்ரேல் இன்பராஜ் அவர்களே, அன்பிற்குரிய ஆண்டனி பாஸ்கர் அவர்களே, அன்பிற்குரிய ஆரா அவர்களே, அன்பிற்குரிய கிருஷ்ணகுமார் அவர்களே, அன்பிற்குரிய லூயி பாபு அவர்களே, பெருமெண்ணிக்கையில் வருகை தந்திருக்கின்ற மனிதவள துறையில் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு மிகச்சிறப்பாக மனிதவள மேலாண்மை மாநாடு 2017 நடக்கிறது. அதிலும் குறிப்பாக உணர்வு பூர்வமாக ஒரு மண்ணினுடைய மொழியிலே, ஒரு மக்களினுடைய மொழியிலே, தாய்மொழியிலே அந்த மாநாடு நடப்பது உண்மையிலேயே சிறப்பிற்குரியது. உளமாற இந்த மாநாடு வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். உண்மையிலேயே இந்த மாநாட்டை இப்படி ஒரு சிந்தையோடு மனிதவளத்துறையில் பணியாற்றுபவர்கள் பல்வேறு பெரும் நிறுவனங்களிலே, வணிக தொழில் நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடியவர்கள். எனவே இன்றைக்கு வணிக மொழியாக, தொழில் மொழியாக இன்றைக்கு இருப்பவை அது ஆங்கிலம்தான் என்று நாம் அறிகிறோம். ஆனால் அதனையெல்லாம் விடுத்து தமிழ் மொழியில் இத்தகைய மாநாடை நடத்த முடியும் என்று இன்றைக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய அன்பிற்குரிய இஸ்ரேல் இன்பராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல மிகச்சிறப்பாக நடத்துகிறீர்கள். உங்களுடைய எண்ணத்திற்கும் உங்களுடைய முயற்சிக்கும் நான் உளமாற என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக நான் இஸ்ரேல் இன்பராஜ் மட்டுமல்ல, அதற்கு யார் வித்திட்டாரோ, அந்த ராம்குமார் என்று இங்கே வந்திருக்கிறாரோ தெரியாத, அந்த முகம் தெரியாத அந்த ஒப்பற்ற மனிதருக்கு, அவர்தான் இதற்கு ஊற்றுக்கண்ணாக இருந்தவர். அவர்தான் இத்தகைய சிந்தைக்கு, இத்தகைய மகத்தான மண்ணின் மொழியை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டிற்கு அவர்தான் வித்திட்டிருக்கிறார் என்று எண்ணுகிற பொழுது அந்த முகம் தெரியாத அந்த ஒப்பற்ற மனிதருக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நான் பொதுவாக நம்முடைய இஸ்ரேல் இன்பராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல நான் 500-600 நிகழ்வுகளுக்கு என்னை அழைக்கிற பொழுது நான் அங்கெல்லாம் செல்லவில்லை என்று குறிப்பிட்டார். அது ஒரு வகையில் உண்மை என்றாலும் கூட நான் ஒரு IAS அதிகாரி, எனவே நான் மக்களிடத்தில் ஓரளவுக்கு சென்றடைந்திருக்கிறேன். ஓரளவிற்கு என் மொழியில் எனக்கு பேச தெரியும், எனவே என்னை அழைக்கிறார்கள் என்றுதான் நான் கருதி கொள்ளுகிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேச்சை குறைக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். நான் பேசுவதையே குறைத்து என்னுடைய செயல்பாடுகளைத்தான் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். காரணம் 1, 2 என்று சொல்லலாம். நான் இன்றைக்கு என்னுடைய சமூகம்,
நான் பிறந்து வளர்ந்து என்னை ஆளாக்கிய என்னுடைய தமிழ் சமூகத்தை நான் ஓரளவு சென்றடைந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது நான் பேச்சாளன் என்பதாக அல்ல, நான் எனக்கு பேச தெரியும் என்பதால் அல்ல, மாறாக நான் நேரிய வழியிலே சென்றிருக்கிறேன், செயல்பட்டிருக்கிறேன் என்பதுதான் பொருள். எனவே என் செயல்பாடுதான் என் தமிழ் சமூகத்தில் என்னை கொண்டு சேர்த்திருக்கிறது. எனவே பேசுவதை காட்டிலும் செயல்படுவதே மேம்பாடானது, மேம்பட்டது என்ற கருத்தில் பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். இன்னொரு காரணம் இருக்கிறது. நான் பேச்சை குறைக்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான காரணியாக இன்னொன்றும் இருக்கிறது. பேசி பேசியே ஒரு சமூகம், பேசி பேசியே ஒரு இனம், வசனத்தால் ஒரு இனம் வீழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நான் பிறந்த இந்த சமூகம், நான் பிறந்த இனம். எனவே நான் பேச குறைக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். எனவே செயல்பாடுகளால், நேரிய உண்மையான செயல்பாடுகளால் என் சமூகத்தை, நான் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு என் வாழ்நாளில் ஒரு சிறு துளியை பங்களிப்பாக செய்வேன் என்றால் அதைவிட நான் இந்த உலகத்தில் மண்ணுலகில் பிறந்ததற்கு வேறு பொருள் இல்லை. எனவே நான் பேச்சை குறைத்து செயல்பட விரும்புகிறேன். எனவே நான் என்னை அழைக்கிற பொழுதெல்லாம் மன்னிக்க வேண்டும், என்னால் வர இயலாது என்றுதான் நான் சொல்லிவிடுவேன். ஆனால் இஸ்ரேல் இன்பராஜ் அழைத்த பொழுது அப்படி நான் அழுத்தமாக மறுத்திட இயலவில்லை. காரணம், அழைப்பது இஸ்ரேல் இன்பராஜ் என்பது மட்டுமல்ல, அழைப்பது தமிழ் என்னை அழைக்கின்ற பொழுது, தமிழ் என்னை அழைக்கின்ற பொழுது நான் எப்படி மறுப்பேன், தமிழ் என்னை அழைக்கின்ற பொழுது நான் எப்படி மறுப்பேன். நான் என் சமூகத்தை பார்க்கிறேன், என் சமூக மனிதனாய் நான் இந்த சமூகத்தில் பிறந்து நான் சுற்றி பார்க்கிறேன். என் சமூகத்தை ஆழமாக நேசிக்கின்ற காரணத்தினால் நான் அதிகமாக கவனிக்கிறேன். எனவே என் சமூகம் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறது. என் தமிழ் சமூகம் டாஸ்மாக்கு அடிமையாக இருக்கிறது, மதுவிற்கு அடிமையாக இருக்கிறது. என் தமிழ் சமூகம் ஆங்கிலத்திற்கு அடிமையாக இருக்கிறது. என் சமூகம் அது திரைப்படத்திற்கு, திரை நட்சத்திரங்களுக்கு அடிமையாக இருக்கிறது. என் சமூகம் சாதிக்கு, மதத்திற்கு அடிமையாக இருக்கிறது. மேலாக என் சமூகம் பணம் பொருள் என்று, பணத்திற்கும் பொருளுக்கும் அது அடிமையாக இருக்கிறது. எனவே இப்படி அடிமையாக இருந்த என் சமூகத்தை, என் பிள்ளைகளை தமிழுக்கு பிள்ளைகளாக இருங்கள் என்று அழைக்கின்ற இந்த அழைப்பு தான் என் உள்ளத்தை தொட்டது. எனவே நான் இங்கே உளமார்ந்த ஒரு உன்னத உணர்வோடு நான் இங்கே உங்கள் முன்னால் ஒரு சில வார்த்தைகளை பேச அழைக்கிறேன். இன்றைக்கு தமிழிலே பேசுவது எவ்வளவு கௌரவ குறைச்சல், தமிழிலே எழுதுவது எவ்வளவு கேவலமானது, தமிழிலே படிப்பது அவலமானது என்று எண்ணுகிற சூழல்தான் என் சமூகத்தில், நான் வாழுகின்ற காலத்தில் என் சமூகத்தில் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த காலம், 16-17 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே அங்கே பணியாற்றுபவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு அரசு முன்பணம் கொடுக்கும், வாகனம் வாங்குவதற்கு முன்பணம் கொடுப்பார்கள் அரசிலே. அதே போல தங்களுடைய மகளினுடைய திருமணத்துக்கு அரசு ஊழியருக்கு அவர்கள் முன்பணம் அரசு கொடுக்கும். அந்த உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன். எனவே ஒரு அரசு ஊழியருடைய கோப்பு எனக்கு வருகிறது. அந்த அரசு ஊழியரினுடைய மகளினுடைய திருமணத்திற்கு முன்பணம் வழங்க வேண்டிய அந்த கோப்பு என்னிடத்திலே வருகிற பொழுது அந்த கோப்பை படிக்கிறேன். கோப்பை படித்துவிட்டு எல்லாமே சரியாக இருக்கிறது, எனவே உத்தரவிட நான் எத்தனிக்கின்ற எண்ணுகின்ற நேரத்தில் நான் பார்க்கிறேன், இந்த கோப்பிலே அரசு ஊழியருடைய மகளினுடைய திருமணத்திற்கு முன்பணத்திற்கு அவர் விண்ணப்பித்திருக்கிறார். எனவே அந்த அரசு ஊழியரினுடைய விண்ணப்பத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அந்த விண்ணப்பத்தை அப்படியே பார்த்து கொண்டு வந்தேன். அந்த விண்ணப்பத்தினுடைய இறுதியிலே அந்த அரசு ஊழியர் கையெழுத்திட்டு இருக்கிறார். கையெழுத்தை பார்த்தேன். அப்பொழுது அந்த கையெழுத்து ஆங்கிலத்திலே இருந்தது. கந்தசாமி என்பவர் அந்த அரசு ஊழியருடைய பெயர். ஆங்கிலத்திலே இருந்த அந்த கையெழுத்தை பார்த்து விட்டு எனக்கு கோபம். காரணம் என்ன தெரியுமா? தமிழக அரசினுடைய ஆட்சி மொழி என்பது தமிழ். எனவே 1978 ஒரு அரசு ஆணை இருக்கிறது, தமிழக அரசு. அரசு சார்ந்த நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடிய, துறைகளிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவரும் தமிழிலே கையெழுத்திட வேண்டும் என்று இருக்கிறது. எனவே நான் பார்க்கிறேன், அங்கே பார்த்தால் கந்தசாமி அவர் ஆங்கிலத்திலே அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். கந்தசாமி என்றாலே முருகன், முருகன் தமிழ் கடவுள். ஆனால் தமிழ் கடவுள் இங்கே ஆங்கிலத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறார் என்று எனக்கு அதிகமாகவே கோபம் வந்தது. பார்த்தேன்,
பார்த்தேன், ஒரு அரசு ஊழியர் விதிகளுக்கு மீறி ஆங்கிலத்திலே கையெழுத்து போடுகிறார் என்று கோபமாக, அரசு விதிமுறைகளுக்கு எதிராக இந்த அரசு ஊழியர் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டு விண்ணப்பித்திருக்கிறார், எனவே இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோப்பை திருப்பி அனுப்பிவிட்டேன். எனவே முன்பணம் அனுப்பவே முன்பணம் பெற வேண்டிய கோப்பு, எனவே கோப்பு திசை மாறி செல்லுகிறது. இவருடைய அரசு ஊழியருடைய மகளுக்கு திருமண முன்பணம் நான் உத்தரவிட்டு கொடுக்க வேண்டும், ஆனால் இங்கே கையெழுத்தை பார்த்தவுடன், ஆங்கில கையெழுத்தை பார்த்தவுடன் அந்த கோபத்தில் இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் கோப்பை திருப்பி விட்டேன். கோப்பு சென்று விட்டது. ஒரு இரண்டு நாள் கழித்து வட்டாட்சியர், வட்டாட்சியர் என்று சொன்னால் உங்களுக்கு புரியாது, புரிகின்ற உங்களுடைய மொழிகளிலே சொல்லுகிறேன், தாசில்தார். எனவே தாசில்தாரிடத்து அவர் அந்த கோப்பினை எடுத்துக்கொண்டு வந்தார். எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே வருகிறார், ஐயா இந்த அரசு ஊழியர் தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்கு முன்பணம் கேட்கிறார், நாம் குறுக்கே இருக்க வேண்டாம், நீங்கள் அந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், ஆழமாக இந்த சமூகத்தை உளமாற உண்மையாக நேசிக்கக்கூடியவர், எனவே ஒரு அரசு ஊழியருடைய திருமணத்திற்கு நாம் தடையாக இருக்க வேண்டாம், எனவே கையெழுத்திட்டு நாம் அவருக்கு அந்த முன்பணத்தை உத்தரவிட்டு அளித்திடலாம் என்கிறார். நான் கோபமாக கேட்கிறேன், இந்த அரசு ஊழியர் எந்த துறையை சார்ந்தவர், வருவாய்த்துறையை சார்ந்தவரா? வருவாய்த்துறையிலே தாசில்தார், டெப்டி தாசில்தார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்றெல்லாம் வரிசையாக இருக்கிறார்களே, அந்த துறையிலே பணியாற்றக்கூடிய அலுவலரா? இல்லை என்கிறார். வளர்ச்சித்துறையா என்று கேட்கிறேன், வளர்ச்சித்துறையிலே பிடிஓ, டெப்டி பிடிஓ என்றெல்லாம் இருக்கிறார்கள்? இல்லை ஐயா, இவர் கல்வித்துறையிலே பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர் என்று சொல்லுகிறார். கல்வித்துறை என்று சொன்னால் நாம் முதன்மை கல்வி அலுவலர் என்று சொல்லுகிறோமே, மாவட்ட கல்வி அலுவலர் என்று சொல்லுகிறோமே, சீஃப் எஜுகேஷன் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அலுவலரா என்று கேட்கிறேன். இல்லை என்கிறார். வேற என்ன என்று கேட்கிறேன். இவர் ஆசிரியர் என்று கூறுகிறார். ஆசிரியர் என்று சொன்னவுடன் ஆங்கில ஆசிரியரா? அவர்களுக்குத்தான் இருமாப்பு அதிகம். ஆங்கிலம் கற்றவரெல்லாம் ஆற்றல் மிகுந்தவர், அறிவு மிகுந்தவர் என்று மடைத்தனமான சிந்தனம் அவர்களுக்குத்தான் உண்டு, எனவே ஆங்கில ஆசிரியரா என்று கேட்கிறேன். இல்லை என்கிறார். அறிவியல் ஆசிரியரா? அறிவியல் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் வந்தது என்ற அந்த கோணத்தில் ஒரு அறிவியல் ஆசிரியர் ஆங்கிலத்திலே கையெழுத்திட்டு இருக்கலாம் என்கின்ற கோணத்தில் கேட்கிறேன். இல்லை ஐயா. அப்படியானால் வரலாற்று ஆசிரியரா? இல்லை. புவியியல் ஆசிரியரா? இல்லை. கணித ஆசிரியரா? இல்லை. அப்படி என்றால் யார் என்று கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், தமிழாசிரியர் கந்தசாமி தான் என்று சொல்லுகிறார். தமிழாசிரியர் கந்தசாமிக்கே தமிழில் கையெழுத்து போடுவது கௌரவ குறைச்சலாக இருக்கிறது என் சமூகத்திலே. அன்பிற்குரியவர்களே, தமிழாசிரியருக்கே தமிழில் கையெழுத்திடுவது என்பது அவலமாக இருக்கின்ற சூழலில், இங்கே மனிதவள மேலாண்மை மாநாட்டை, ஆங்கிலமே கோலோச்சக்கூடிய அந்த மாநாட்டை தமிழில் நடத்தக்கூடிய உங்களை நான் குணமாற நான் பாராட்டுகிறேன். நீங்கள் இந்த நிறுவனங்களிலே நம்பிக்கை நட்சத்திரங்களாக இல்லை, தமிழ் சமூகத்தில் என்னை சொன்னீர்களே, அதிகமாக புகழ்ந்தீர்களே, தமிழ் சமூகத்தின் எதிர்கால நம்பிக்கை என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் தான் உண்மையான தமிழ் சமூகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கைகள். உளமாற உங்களை பார்த்தேன். நம்முடைய மக்களுக்கு எது தமிழ், ஆங்கிலம் எது என்று தெரியவில்லை. நான் சென்னையிலே ஒரு உணவகத்திற்கு உணவருந்து செல்வது ஒன்று, 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே செல்லுகிற பொழுது ஒரு 10 அந்த உணவு மேசை இருக்கும். அங்கே உணவு மேசை இருக்கின்ற பொழுது ஒரு சில மேசைகளிலே, அங்கே பரிமாற முடியாத உணவு பரிமாற முடியாத மேசைகளிலே நோ சர்வீஸ் என்கின்ற ஒரு எழுத்தை அங்கே தாங்கிய ஒரு பலகையை வைத்திருப்பார். நோ சர்வீஸ் என்று 3-4 மேசைகள் இருக்கும். நான் இப்படியே பார்த்து கொண்டு வந்தேன். ஒரு நாள் அந்த உணவக மேலாளரிடத்திலே சொன்னேன், இதுவோ தமிழகத்தினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய சென்னை, அங்கே இருக்கக்கூடிய உணவு விடுதி, நீங்கள் நடத்துபவர் தமிழர், இங்கே பணியாற்றுபவர்கள் தமிழர்கள், உணவு பரிமாறுபவர்கள் தமிழர்கள், உணவை உற்பத்தி செய்த விவசாயி தமிழன், உணவு உண்பவன் தமிழன், ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆங்கில மொழியிலே நோ சர்வீஸ் என்று வைக்கிறீர்களே, ஒரு 2 மேசைகளிலே தமிழிலே எழுதி வைத்தால் நீங்கள் என்ன குறைந்து போய்விடுவீர்கள் என்று கேட்கிறேன். உடனே அவர் எனக்கு மரியாதை அளிக்கின்ற வகையில், ஐயா நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் ஒரு 3-4 நாட்கள் கழித்து நான் செல்லுகிறேன். உள்ளே நுழைந்த பொழுதே, ஐயா பாருங்கள் நான் தமிழிலே மிக அழகாக எழுதிவிட்டேன் என்று சொல்லுகிறார். எழுதி மேசையிலே வைத்திருக்கிறார். நான் கவனிக்கிறேன், முழுக்க முழுக்க அது தமிழிலே இருந்தது. மிக அற்புதமாக அழகாக தமிழிலே எழுதப்பட்டது. எப்படி தெரியுமா? நோ சர்வீஸை அப்படியே தமிழ் படுத்தி சப்ளை இல்லை என்று எழுதிவிட்டார். சப்ளை இல்லை என்று எழுதிவிட்டார். நோ சர்வீஸுக்கு சப்ளை இல்லை என்பதுதான் தமிழாக்கம். என்னுடைய அன்பிற்குரிய நண்பர்களே, தமிழ் எது ஆங்கிலம் எது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் இருக்கிறோம்.
என் தமிழர் அப்படி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே பெருமிதம் கொள்ளுங்கள், அன்பிற்குரியவர்களே பெருமிதம் கொள்ளுங்கள். இது மொழி வெறி என்பது அல்ல, இது மொழி வெறி என்பது அல்ல. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்து ஆய்வு செய்த மொழிஞாயிரு தேவனேய பாவாளர் சொல்லுகிறாரே, ஞான முதல் மொழி என்று உலகத்தினுடைய மூத்த மொழி இந்த மொழிதான் என்று சொல்லுகிறாரே. மூத்த மொழி என்று சொன்னால் பிற மொழிகள் எல்லாம் இதனுடைய பிள்ளைகள், இதனுடைய உறவுகள். எனவே எந்த மொழி மீதும் எனக்கு வெறுப்பு இல்லை, ஆனால் என் மொழி மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம், என் தாயை நேசிக்கக்கூடிய பாசம், அதை யாரும் இது குறுகிய பார்வை என்று சொல்லி அவலப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெருமிதம் கொள்ளுங்கள். நான் சென்னை லயோலா கல்லூரியிலே நான் படித்துவிட்டு அதற்கு பிறகு சட்டக்கல்லூரி மாணவனாக சட்டம் படித்திருந்த காலத்தில் நான் எனக்கு அன்றைக்கு நானும் ஐஏஎஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்று ஆசை. எனவே நான் தேர்வு எழுதுகிறேன், முதல்நிலை தேர்வு. உங்களுக்கு புரிகின்ற உங்களுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், அடுத்து முக்கிய தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன். முதல்நிலை தேர்விலே நான் தேறிவிட்டேன், முக்கிய தேர்விலேயும் தேறிவிட்டேன். முதல்நிலை தேர்விலே 2,50,000 பேர் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் 10,000-12,000 பேரை முதல்நிலை தேர்விலே அவர்கள் தேர்வு செய்வார்கள். அதிலே தேர்வாகிவிட்டேன். அந்த தேர்வுக்கு பிறகு முக்கிய தேர்விலே 2,000-2,500 பேரை தேர்வு செய்வார்கள், அதிலும் தேர்வாகிவிட்டேன். எனவே எழுத்து தேர்விலே நான் தேர்வாகிவிட்டேன். டெல்லி பட்டணத்திற்கு நான் செல்லுகிறேன். நேர்முக தேர்வு, பர்சனாலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆளுமையை ஆய்வு செய்யக்கூடிய அந்த தேர்வுக்கு நான் இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி பட்டணத்திற்கு நான் செல்லுகிறேன். எனவே செல்லுகிறேன். அங்கே நான் சென்று அந்த யூபிஎஸ்சியினுடைய வளாகம் இருக்கிறது, நேர்முக தேர்வுக்காக என்னை அழைக்கிறார்கள். உள்ளே செல்கிறேன். உள்ளே செல்கின்ற பொழுது அவர்கள் கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்கள். அதற்கு முன்பாக சொல்லுகிறார்கள், நீ சென்னையிலிருந்து வந்திருக்கிறாய், மாணவனாக இருக்கிறாய், எப்பொழுது பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே இந்திக்கு எதிராக போராடுகிறீர்களே, ஏனென்றெல்லாம் கேட்கிறார்கள். ஏதோ நான் ஏதோ இந்தி எதிர்ப்பு போராளி என்பதைப் போல அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் சென்றதோ 80களினுடைய இறுதியில், 89 என்கின்ற காலகட்டத்தில் நான் செல்லுகிறேன். ஆனால் 25-29 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் மண்ணில் அரங்கேறி அந்த மொழி புரட்சி இருக்கிறது அல்லவா, 1965 நூற்றுக்கணக்கான மாணவர்கள் துப்பாக்கிக்கு இரையானார்களே. ஒரு மொழியை காப்பதற்காக, தாய்மொழியை காப்பதற்காக, மண்ணினுடைய மக்களினுடைய மொழியை காப்பதற்காக உயிரை ஈந்தார்களே ஒப்பற்ற தியாகிகள். அந்த வரலாற்றை நினைவு கூர்ந்து அவர்கள் கேட்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய என்னை பார்த்து கேட்கிறார்கள். நான் விளக்கி சொல்லுகிறேன் வரலாற்று காரணங்கள் என்னவென்று நான் விளக்கி சொல்லுகிறேன். அப்படி கேட்டுவிட்டு இறுதியாக கேட்கிறார், இப்படியெல்லாம் பேசுகிறீர்களே, அப்படியானால் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியை எதாக வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்கிறார். இந்தியாவினுடைய ஆட்சி மொழியை, Can you tell me which language that can be made as the official language of government of India என்று கேட்கிறார். நான் கொஞ்சம் யோசித்தேன். நானும் ஒரு சாதாரண கிராமம் புதுக்கோட்டை, இன்றைக்கு இஸ்ரேல் இன்பராஜ் இன்றைக்கு சொன்னார், புதுக்கோட்டை கிராமத்திலே ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய மகனாக பிறந்தவன். எனக்கு 25 முதன் முறையாக இந்த தேர்வை எழுதி நான் இந்த தேர்விலே தேறி நேர்முக தேர்வுக்கு சென்றிருக்கிறேன். இந்த நேர்முக தேர்வை நான் கடந்து விட்டால் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இந்த தேசத்தினுடைய இளைஞர்களினுடைய உயர்ந்தபட்ச கடமையாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியாக 25 வயதில் வந்துவிட்டால் மிகப்பெரிய பெருமை எனக்கு கிடைக்கும். காண கிடைக்காத கௌரவம் என்று இளைஞர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் என் முன்னால் நிற்கிறது. நான் ஒரு எளிய குடும்பத்திலே விவசாயி, நான் சொன்னதை போல ஒரு விவசாயியினுடைய பிள்ளை. பெருமிதமாக சொல்லுவேன், நான் ஊருக்கே உணவளிக்கக்கூடிய ஒரு விவசாயியினுடைய பிள்ளை என்று நான் பெருமையாக சொல்லுவேன். எனவே நான் நிற்கிறேன், அங்கே நான் நிற்கிறேன். அவர் கேட்கிறார், Can you tell me which language that can be made as the official language of government of India என்று கேட்டபொழுது ஐஏஎஸ் கனவு என் முன்னால் நின்றாலும், எத்தனை பேர் எழுதுகிறார்கள், 100,000-கணக்கான பேர் எழுதக்கூடிய தேர்வில் 1,000 பேர்கள் தான் தேரக்கூடிய ஒரு நிலை. எனவே நான் தேறிவிட்டால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர். எனவே அந்த கனவு நிற்கின்ற அந்த நிலையிலும் கூட நீ இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எதை வைக்கலாம் என்று சொன்னபோது கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல், இந்தியாவிலேயே 2,000 ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய இலக்கண பெருமை கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய, உலகத்தினுடைய மூத்த மொழியாக திகழக்கூடிய என் தாய்மொழியான தமிழை இந்த தேசத்தினுடைய ஆட்சி மொழியாக வைத்துள்ளேன்.
You can make Tamil. You can make Tamil as the official language of Government of India as it is abundantly rich in its literature and grammar, and it is the oldest living language across the globe and rich degree. உலகத்தினுடைய மூத்த மொழியாக இலக்கிய இலக்கண பெருமை கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை வையுங்கள் என்று சொன்னேன். ஐஏஎஸ் கனவை பற்றி நான் கொஞ்சம் கூட நான் யோசிக்கவில்லை. இப்படி நான் சொன்ன காரணத்தினால் ஏதோ நான் தமிழ் மன்றத்தினுடைய சென்னை பிரிவினுடைய தலைவராக இருந்தேன் என்பது அல்ல. அல்லது அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இயக்கங்களினுடைய கழகங்களிலே ஏதோ நானும் சங்கமித்து விட்டேன் என்பது அல்ல. அதுக்கெல்லாம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எந்த இயக்கங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு மாணவனாக இந்த சமூகத்தை வாசித்துக் கொண்டிருந்த இந்த சமூகத்தை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்து நான் டெல்லி பட்டணத்துக்கு சென்று அந்த யூபிஎஸ்சியினுடைய நேர்முகத் தேர்விலே என்னை அறியாமல் சொன்னேன். என்னை அறியாமல் எப்படி வந்தது? ராம்குமாருக்கு வந்திருக்கிறதே இந்த உணர்வு அப்படித்தான் எனக்கு டெல்லி பட்டணத்திலே வந்தது நண்பர்களே. எனவே இந்த உணர்வு இயல்பான உணர்வு. எனவே இயல்பான மாநாடு, இயல்பானவர்களை எனக்கு பிடிக்கும். இன்றைக்கு இயல்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன்பாக நான் இருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அன்பிற்குரியவர்களே, எனவே நான் எந்த மொழியையும் இருக்கவில்லை, எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு கூட நாங்கள் மக்கள்வாதம் என்கின்ற மகத்தான தமிழ் சமூகத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு, கிராமத்து பிள்ளைகளுக்கு, எப்படி பெருநகரத்திலே வாய்ப்பும் வசதியும் பெற்ற எம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுகிறார்கள், எப்படி பிரெஞ்சு கற்றுக்கொள்ளுகிறார்கள், எப்படி ஜெர்மன் கற்றுக்கொள்ளுகிறார்களோ அப்படி என் கிராமத்து பிள்ளைகளுக்கு, எந்த கிராமம் என் வாய்ப்புக்கும் வசதிக்கும் வளமைக்கும் அடித்தளமிடுகிறதோ, எந்த கிராமத்து விவசாயியும் விவசாய தொழிலாளியும் எனக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த மொழிகளை கற்றுக் கொடுப்போம் என்று இன்றைக்கு ஆங்கிலமும் பிரெஞ்சும் ஜெர்மனும் ஜப்பான் மொழி கற்றுக் கொடுக்க நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம். எனவே எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த மொழியையும் திணிக்காதீர்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். எந்த மொழியையும் திணிக்க வேண்டாம். திணிக்கின்ற எதுவும் இனிக்காது, திணிக்கின்ற எதுவும் இனிக்காது என்பதுதான் உண்மை. எனவே நான் விரும்பி கற்றுக்கொள்ளுகிறேன் என்பது வேறு. எம்முடைய தமிழ் சமூகம் உலகத்தினுடைய மூத்த சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் உலகத்திலே பிரமிக்க தகுந்த சாதனைகளை சரித்திரங்களை உருவாக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். எனவே அப்படிப்பட்ட சமூகம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் திணிக்காதீர்கள், ஆனால் திணிக்காதீர்கள். நான் மிக சமீபத்திலே 3 மாதங்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்திலே நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலுக்காக நான் இங்கே சென்றிருக்கிறேன். தேர்தல் பார்வையாளராக உங்களுக்கு புரிகின்ற உங்களுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் எலெக்ஷன் அப்சர்வர் அப்படியாக நான் சென்றிருக்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் என்னை அனுப்பி இருக்கிறது. ஹர்தோய் மாவட்டம், லக்னோவிற்கு அருகே இருக்கக்கூடிய ஹர்தோய் மாவட்டத்திலே பாலாமோவ் என்கின்ற அந்த தொகுதியினுடைய தேர்தல் பார்வையாளராக நான் சென்றிருக்கிறேன். அங்கே சென்றிருக்கிறேன். அங்கே சென்ற பொழுது 8 அலுவலர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள், இந்தியாவினுடைய பிற மாநிலங்களிலிருந்தெல்லாம் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் 8 பேர், என்னை சேர்த்து 8 பேர் நாங்கள் சென்றிருக்கிறோம். நான் செல்லுகிற பொழுதே சொன்னேன், எனக்கு இந்தி தெரியாது, எனவே ஆங்கிலம் தெரிந்த ஒருவரை அனுப்ப வேண்டும் உதவிட என்று உதவியாளரை கேட்கிறேன். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கேட்கிறேன். அப்படித்தான் இந்திய தேர்தல் ஆணையமும் பணித்திருக்கிறது. ஆங்கிலம் தெரிந்த உதவியாளரை நீங்கள் அனுப்புங்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். முதல் நாள் சென்றேன், அங்கே இல்லை. ஆங்கிலம் தெரிந்த உதவியாளர் எனக்கு அனுப்பப்படவில்லை. அடுத்த நாள் நான் இங்கே அனுப்பப்படவில்லை. 3 நாள் கேட்கிறேன், கூட்டத்திலே கேட்கிறேன், எனக்கு ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒரு உதவியாளரை அனுப்புங்கள், இல்லை என்றால் சிரமம் என்று சொல்லுகிறேன். அதற்கு பிறகு முயற்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அந்த கூட்டத்திலிருந்து அப்படி எழுந்து 2 நடை ஓட்டேன். அப்பொழுது ஒரு பெண், ஒரு 25-26 மதிக்கத்தகுந்த பெண், ஒரு பெண் வந்து, ஐயா வணக்கம் சார், வணக்கம் என்று சொன்னது தமிழிலே. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது சொன்னது, என்னுடைய பெயர் தமிம் அன்சாரியா என்று சொன்னது. நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவர், தமிழ்நாட்டு பிள்ளை. நான் இங்கே தமிழ்நாட்டு பிள்ளை. 2015 ஐஏஎஸ் அதிகாரியாக நான் தேர்வு செய்யப்பட்டு இந்த மாவட்டத்திலே பயிற்சி ஆட்சியராக வந்திருக்கிறேன். ஹிந்தி தெரியவில்லை என்று சொன்னீர்களே, நான் உதவுகிறேன் உங்களுக்கு என்று சொல்லி வந்தார் தமிம் அன்சாரி. தமிழால் இணைவோம் என்று சொன்னீர்களே, நான் உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றாலும் தமிழ் எம்மை இணைக்கும் என்பதற்கு உதாரணமாகத்தான் தமிம் அன்சாரியை சொல்கிறேன். தமிழ் இணைக்கும், இனிக்கும் என்பது மட்டுமல்ல, தமிழ் இணைக்கும் என்பதுதான் உண்மை. திணிக்காதீர்கள். நான் அந்த மாவட்டத்திலே நான் தேர்தல் பார்வையாளராக இருந்த காலம்
அப்பொழுது என்ன தெரியுமா, மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை போன்ற அலுவலர்களுக்கு ஒரு நாள் விருந்து வைக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் the district collector had invited me for a dinner. என்னை அழைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா, என்னிடத்திலே ஒரு ஒரு என்னிடத்திலே ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். என்னுடைய அலுவலக மேசையிலே ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்திலே என்னுடைய முகவரி எப்படி தெரியுமா எழுதப்பட்டிருக்கிறது, ஹிந்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை உள்ளே திறந்து பார்த்தால் அதுவும் எனக்கு புரியவில்லை, ஹிந்தியிலே இருக்கிறது, இந்தியிலே இருக்கிறது. எதற்கு தெரியுமா, என்னை விருந்துக்கு அழைக்கக்கூடிய பண்பாடு எப்படி தெரியுமா, எனக்கு தெரியாத மொழியிலே அங்கே என்னை விருந்துக்கு அழைக்கிறார். நானும் இரண்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்திருக்கிறேன். வடமண்டிலிருந்து வட மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா அலுவலர்களுக்கும் நாங்கள் விருந்துக்கு அழைத்திருக்கிறோம். அவர்களுக்கு தெரிந்த ஆங்கில மொழியிலே நாம் இருந்திருக்கிறோம். இதுதான் பண்பு. விருந்தோம்புகின்ற பண்பிலும் மொழி அறிந்து செய்யக்கூடியவன் தமிழன் என்பதற்காக சொல்லுகிறேன், இந்த பண்பு அங்கே இல்லை. அவர்கள் எனக்கு தெரியாத இந்தியிலே அனுப்புகிறார்கள். நான் பக்கத்திலே இருந்த என்னுடைய உதவியாளரிடத்திலே கேட்டேன், இது என்னவென்று விருந்துக்கு அழைத்திருக்கிறார் என்று. நான் போகவே இல்லை, நான் போகவே இல்லை, என்னுடைய மொழியில் புரியாத மொழியில் அனுப்புகிறார் என்று சொன்னால் அவருடைய பண்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று நான் போகவே இல்லை. அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த துணை கண்காணிப்பாளர் வருகிறார். அவர் அந்த தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். எனவே பாதுகாப்பு ஏற்பாடுக்கான ஒரு திட்டத்தை வரைந்து கொண்டு இடத்திலே வருகிறார். வரைந்து கொண்டு வருகிறவர் எதிலே வந்தார் தெரியுமா, முழுக்க முழுக்க ஹிந்தியிலே இருக்கிறது. முழுக்க முழுக்க ஹிந்தியிலே, ஒன்றரை பக்கத்திற்கு ஹிந்தியிலே இருக்கிறது. இதை பார்த்தவுடன் எனக்கு கோபம் வந்துவிட்டது. கொஞ்சம் கூட அவர்கள் அதை பற்றி கவலவில்லை. நானோ ஒரு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு இந்து தெரியாது. எனவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியிற்கு ஆங்கிலத்திலே கொடுக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையினுடைய அறிவுரை இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி அவர் அந்த திட்டத்தை முழுக்க முழுக்க இந்தியிலே தயாரித்துக் கொண்டு வருகிறார். நான் கேட்டேன் why don't you bring it in Tamil என்று கேட்டேன். அவரிடத்திலே கேட்டேன், நீ இதையே இந்த தமிழிலே கொஞ்சம் தயார்படுத்தி கொண்டு வர முடியாதா என்று கேட்டேன். Why don't you prepare? Why don't you bring it in Tamil என்று கேட்டேன். I do not know Tamil என்று சொன்னார். I do not know Hindi என்று சொன்னேன். I do not know Tamil. அது ஹிந்தி உன்னுடைய மொழி, தமிழ் என்னுடைய மொழி, என்னுடைய மொழி உனக்கு புரியாது, உன்னுடைய மொழி எனக்கு புரியாது. எனவே ஆங்கிலத்தில் கொண்டு வா என்று கேட்டு ஆங்கிலத்திலே தயார் செய்து விட்டு வந்ததற்கு பிறகு நான் கையெழுத்திட்டேன். திணிக்கப்படுகின்ற எதுவும் எதிர்க்கப்படும் என்பதுதான் உண்மை நண்பர்களே. எனவே இது திணிக்கப்படவில்லை, இயல்பாக இருக்கிறது. இயல்பாக இருக்கக்கூடிய இந்த மாநாடு வெற்றி பெற உளமாற நான் வாழ்த்துகிறேன், உளமாற வாழ்த்துகிறேன். இந்த தேசத்திலே இன்றைக்கு கூட இஸ்ரேல் இன்பராஜ் சொன்னார், அற்புதமாக சொன்னார், எப்படி லஞ்சலாவணிய வருவாய் ஆய்வாளரி, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று அவர் புரிகின்ற மொழியிலே சொன்னார். அவரை எப்படி இரண்டு நாளிலே பட்டா மாறுதல் பட்டாவை பெற்றேன் என்று சொன்னார். இந்த அனுபவங்களை எல்லாம் நம்முடைய இளம் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, லஞ்சம் கொடுக்காதீர்கள். என்னை கூட ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே பொன்னகர் ரோட்டரி சங்கத்திலே அங்கே பேச அழைத்த போது அங்கே இருக்கக்கூடிய கணக்காளர், தணிக்கையாளர், உங்களுக்கு புரிகின்ற மொழியில் சொல்ல போனால் ஆடிட்டர், அவர் என்னை பேச அழைக்கிறார், அறிமுக உரையாற்றுகிறார். அப்பொழுது பேச அறிமுறையாற்றுகின்ற பொழுது லஞ்சம் தவிர்த்து லஞ்சம் நெஞ்சம் நிமிர்த்து என்ற வாசகத்தை இரண்டு முறை சொன்னார். இரண்டு முறை சொன்ன பொழுதும் கூட்டத்தில் கரகோஷம், கைதட்டல் அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது. அப்பொழுது நான் சொன்னேன், நீலகண்டன் பேசுகின்ற பொழுது லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று சொன்னபோது எவ்வளவு வரவேற்பு இருக்கிறது. இதைத்தான் நான் சொன்னேன், 25 இடங்களுக்கு என்னை அனுப்பிவிட்டார்களே என்று நான் சொன்னேன். மேடையிலே சொல்லுவது மிக எளிது, செயல்படுவது என்பது மிகச் சிறப்பம். உங்களை அவமானப்படுத்துவார்கள், உங்களை அவலத்திற்கு உள்ளாக்குவார்கள். அதையும் தாண்டி அந்த நேர்மை பயணத்தில் நீங்கள் திண்மையோடு செல்லுகின்ற பொழுது இந்த தமிழ் சமூகம் உங்களை அரவணைக்கும் என்பதுதான் உண்மை. வரவேற்பு என்று சொல்லுகிற பொழுது கூட நான் 2 மாதங்களுக்கு முன்பாக தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு நான் சென்றிருந்தேன். ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி என்கின்ற அந்த ஐஏஎஸ் பயிற்சி மையம் சென்னையிலே இருக்கிறது. அந்த பயிற்சி மையம் என்னை அந்த பயிற்சி பெறக்கூடிய அந்த இளம் ஐஏஎஸ் கனவுகளோடு வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு உரையாற்றுவதற்காக என்னை அழைத்தார் நெல்லையிலே அந்த நிகழ்வு. எனவே தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு நான் சென்று அங்கிருந்து வாகனத்திலே செல்ல வேண்டும். எனவே நான் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இறங்குகிறேன். இறங்கி வெளியே வருகின்ற பொழுது யாருமே இல்லை என்னை வரவேற்க. ஒருவேளை விமானம் 10 நிமிடம் முன்னதாக வந்துவிட்டதோ தெரியவில்லை, வரவில்லை.
யாருமே வரவில்லை. நான் வெளியே வந்து அப்படியே நிற்கிறேன். இதை பார்த்த அந்த விமான நிலைய அலுவலர்கள் என்னை அழைத்து அந்த முக்கிய பிரபுகள் தங்கக்கூடிய அந்த அறைக்கு கொண்டு சென்று அமர வைக்கிறார்கள். ஒரு 15 நிமிடம் கழித்து என்னை அழைத்த ஸ்மார்ட் லீடர்ஸ் அந்த நிறுவனர்கள் சிவராஜ் வேல், சிவா என்று அழைக்கக்கூடிய சிவராஜ் வேல் வருகிறார். நண்பர்கள் வருகிறார்கள். எனவே விமான நிலைய அதிகாரிகள் கேட்கிறார்கள், என்ன ஒரு அதிகாரி வந்திருக்கிறார், நேர்மையான அதிகாரி, அவரை வரவேற்பதற்கு நேரத்திற்கே வர வேண்டாமா என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சென்று நான் சொன்னேன் என் தமிழ் சமூகம் நேர்மையை தாமதமாகத்தான் வரவேற்கும் என்று நான் சொன்னேன். ஆனால் வரவேற்கும் என்பதுதான் வரலாற்று உண்மை. என் தமிழ் சமூகம் நேர்மையை தாமதமாக வரவேற்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு கூட பார்த்தீர்கள் என்றால் இங்கே ஜாரட் என்று நினைக்கிறேன், அவர் இரவு நாங்கள் ரெண்டு மணிக்கு வந்த பொழுது, நள்ளிரவு 2 மணிக்கு இங்கே வந்த பொழுது மிகச்சரியாக தன்னுடைய நண்பர்களோடு இருந்து வரவேற்றார். அது கூட உங்களுடைய மேலாண்மை பண்பாட்டினுடைய ஒரு அங்கம் என்று நான் கருதுகிறேன். மனிதவள மேலாண்மை, ஒரு பணியை செய்யக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தங்கள் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே அதனுடைய ஒரு அம்சமாக மிகச்சிறப்பாக செய்திருந்தீர்கள். எனவே மனிதவள மேம்பாட்டிலும் நீங்கள் திறன் பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், அன்பிற்குரியவர்களே, படித்தவர்கள் நீங்கள். உண்மையிலேயே படித்தவர்கள் என்றால் ஏதோ தகவல் அறிவை பெற்றுவிட்டோம் என்பது அல்ல. உண்மையிலேயே படித்தவர்கள் என்று சொன்னால் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் தான் படித்தவர்கள். சிந்திப்பது என்பது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள், அநியாயங்களது நியாயம் எது என்பதை அறிகின்ற சிந்திக்கக்கூடியவன் தான் படித்தவன். இந்த சிந்தனை இல்லை என்று சொன்னால் நான் எவரையுமே எவ்வளவு படித்திருந்தாலும் படித்தவனாக நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. எனவே என்னுடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு எப்படி லஞ்ச லாவண்யத்தில் ஊழலில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. என்னுடைய சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த லஞ்ச லாவண்யம் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்ன இங்கே இஸ்ரேல் இன்பராஜை நான் உளமாற பாராட்டுகிறேன். மகாத்மா காந்தியடிகள் சொல்லுவார், கோழையாக இருப்பவன் ஒரு காலம் நேர்மையானனாக இருக்க முடியாது என்று சொன்னார். எனவே நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் துணிச்சலாக செயல்படுவார்கள். இன்றைய சமூகத்திற்கு தேவை இத்தகைய நேர்மையாளர்கள். இந்த தேசத்திலே எல்லாமே இருக்கிறது. நானி வள்ளிமாலா மிக அழகாக சொல்லுவார், இந்த நாட்டினுடைய பிரபல வழக்கறிஞராக விளங்கிய நானி வள்ளிமாலா மிக அழகாக சொல்லுவார் இந்த தேசத்திலே எல்லாமே இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது. இந்த தேசத்தில் ஒன்று மட்டும்தான் இல்லை, உண்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை, நேர்மை இல்லை என்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், இந்தியா ஹாஸ் எவ்ரிதிங், இந்தியா ஹாஸ் எபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, இட் ஹாஸ் கெபாசிட்டி அண்ட் கேபபிலிட்டி, வாட் இந்தியா லாக்ஸ் கிரெடிபிலிட்டி என்று சொல்லுவார், ஆனஸ்டி என்று சொல்லுவார். இந்த தேசத்தில் இல்லாதது நேர்மை, இந்த தேசத்தில் இல்லாதது உண்மை. எனவே இஸ்ரேல் இம்பராஜ் இந்த மேலாண்மை மாநாட்டில் நேர்மையையும் சேர்த்து பேசுகிற பொழுது தமிழும் நேர்மையும் சேர்ந்தால் தமிழ் சமூகம் மேம்படும், இந்த தேசம் உயர்ந்து நிற்கும் என்பதற்கு உதாரணமாக சொல்றார். உண்மையிலேயே நான் வாழ்த்துகிறேன். ரவீந்திரநாத் தாகூர் மகத்தான வங்க நாட்டினுடைய, வங்க மண்ணினுடைய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் ஒருமுறை இங்கிலாந்து நாட்டிலே லண்டன் மாநகரிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். தெருவிலே நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதன் கிழிந்த ஆடையோடு அப்படியே இவருக்கு முன்னால் வருகிறார். பிச்சையை கேட்பதைப் போல இவர் தன்னுடைய பையிலே இருக்கக்கூடிய அந்த காசை எடுத்து கொடுக்கிறார். அது தங்க காசு. எனவே அதை வாங்கி கொண்டு அந்த பிச்சைக்காரன் பார்க்கிறான், இதை தங்க காசு என்று பார்த்துவிட்டு ஒருவேளை இவர் தெரியாமல் கொடுத்து விட்டாரோ என்று அப்படியே எடுத்து கொண்டு வந்து, ஐயா இது தங்க காசு, நீங்கள் அளித்த காசு, இது தங்க காசு, இது கூடுதலான மதிப்புடையது, எனவே இதை திருப்பி வாங்கி கொண்டு நீங்கள் எனக்கு சாதாரண காசை கொடுக்கலாம் என்கின்ற அந்த கோணத்தில் திருப்பி கொடுக்க எத்தனிக்கிறார். ரவீந்திரநாத் தாகூருக்கு மகிழ்ச்சி, ஒரு பிச்சைக்காரனிடத்தில் இவ்வளவு நேர்மையா என்று வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆங்கில நாட்டிலே பிச்சைக்காரனிடத்திலே கூட நேர்மை இருக்கிறது, என்னுடைய தேசத்தில் பெரும் செல்வந்தரிடத்திலும் அல்லது தலைவரிடத்திலே நேர்மை இல்லை என்பதுதான் பிரச்சனை. எனவே ஆங்கில நாட்டில் பிச்சைக்காரன் கூட நேர்மையாக இருக்கின்ற காரணத்தினால் தான் தி சன் நெவர் செட்ஸ் ஆன் பிரிட்டிஷ் எம்பையர் என்று சொல்லக்கூடிய சூரியன் அஸ்தமிக்காத மாபெரும் சாம்ராஜ்யத்தை உலகத்தினுடைய மூன்றிலே ஒரு பகுதி என்கின்ற அந்த ஒரு பகுதியை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற பேரரசாக ஆங்கில பேரரசு விளங்கியது.
அந்த நேர்மை நம்மிடத்திலே இல்லாத காரணத்தினால் தான் இந்த 15 ஆண்டுகளிலே இந்த தேசத்தில் 3.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அவலம் இது, யாராவது யோசித்திருக்கிறோமா? நாம் வாய்ப்புகளோடும் வசதிகளோடும் வளமையோடும் இருக்கின்றோம், ஆனால் நமக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லக்கூடிய உணவளித்து அவன் உயிர் விட்டிருக்கிறானே. இன்றைக்கு சோறு கொடுத்தவன் சோர்ந்து கொடுத்தவனாய் இன்றைக்கு இருக்கிறானே தஞ்சை தரணியிலே. தஞ்சை தரணியிலே இன்றைக்கு என்ன நிலைமை? அன்பிற்குரியவர்களை யோசிக்க வேண்டும், அன்பிற்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இந்த சமூகம் பல பிரிவுகள் பங்களிக்கக்கூடிய ஒரு கூட்டு அமைப்பு என்பதை மனிதவள மேம்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புரிய வேண்டும். எந்த மனிதனும் தனி மனிதராக இந்த சமூகத்தில் வாழ்ந்து வளமையை பெற்றுவிட முடியாது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில் போட்டியாளன் அல்ல, மாறாக இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு அவன் பங்களிப்பு செய்கிறான். அவன் முடிதிருத்துகின்றவனாக இருந்தாலும், எனக்கு முடிதிருத்துகின்றவன் என்னுடைய சலவை தொழிலாளி, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில் நமக்கு பங்களிப்பு செய்கிறார்கள். இன்றைக்கு எப்படி விவசாயிகள் இருக்கிறார், சோலாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய நம்முடைய காவிரி நதி தீரத்தில் கடந்த 5-6 மாதங்களில் 400க்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டு அல்லது சாவை சந்தித்திருக்கிறார்கள் வறுமையினுடைய கொடுமையிலே. உங்களுக்கு தெரியுமா, 2000 ஆண்டு 1999 December 31 முடிந்து January 1, 2000 பிறந்த காலகட்டத்தில் அமெரிக்க நாட்டிலே ஒரு பிரபல பத்திரிகையில் பிரபல இதழிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள் நண்பர்களே. அந்த கட்டுரையில் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 தொடங்குகிற பொழுது 1000 ஆண்டுகளின் முந்தைய வரலாற்றை அவர்கள் எண்ணுகிறார்கள், எழுதுகிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் எப்படி இருந்திருக்கிறது என்ற அந்த கட்டுரை எழுதுகிற பொழுது 1000 ஆண்டுகள் கிபி 1000 இந்த மண்ணுலகிலே உலகத்தில் இருந்த 7 பேரரசை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நண்பர்களே. 7 பேரரசை குறிப்பிடுகிறார்கள், சாம்ராஜ்யங்கள். 7 பேரரசு இந்த மண்ணுலகிலே கிபி 1000 ஆண்டிலே அது இருந்திருக்கிறது, வல்லாண்மையோடு இருந்திருக்கிறது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். அப்படி 7 பேரரசை எழுதுகின்ற பொழுது அதிலே உங்களுக்கு தெரியுமா, இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த ஒரே பேரரசு எது தெரியுமா, நம்முடைய காவிரி நதி தீரத்திலே செழித்தோங்கிய சோழ பேரரசு தான் இந்திய திருக்கண்டத்திலே இந்திய திருநாட்டிலே இருந்த ஒரே பேரரசு நண்பர்களே. சோழ பேரரசு ராஜராஜ சோழன், கீர்த்தி மிகுந்த ராஜராஜ சோழன், அவருடைய பிள்ளை ராஜேந்திர சோழன், நினைத்து பார்க்க முடியாத வல்லாண்மை கொண்டவன். உங்களுக்கு தெரியுமா, பர்மா முதல் வியட்நாம் வரை தென்கிழக்கு ஆசிய நாடுகளை எல்லாம் சென்ற இடங்களை எல்லாம் வென்ற இடமாக்கிய மாவீரன் ராஜேந்திர சோழன் அவன் வாளெடுத்து வேலெடுத்து சென்றானே, எல்லா இடங்களுக்கும் அவனுடைய வேலாயுதம் சென்றதே, அந்த வேளாண்மைக்கும் வாளாண்மைக்கும் எது ஆதாரமாக இருந்தது தெரியுமா? ராஜேந்திர சோழனுடைய வெற்றிக்கு, ராஜேந்திர சோழனுடைய வாளாண்மைக்கும் வேளாண்மைக்கும் எது ஆதாரமாக இருந்தது தெரியுமா? காவிரி நதி தீரத்தில் கடனியிலே செழித்தோங்கிய வேளாண்மைதான் இவனுடைய வேளாண்மைக்கும் வாளாண்மைக்கும் ஆதாரமாக இருந்தது நண்பர்களே. அப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய சோழ சாம்ராஜ்யம் செழித்தோங்கிய எம்முடைய காவிரி நதி தீரத்தில் இன்றைக்கு விவசாய பெருமக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே படித்தவர்களாகிய நாம் இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்களில் பல பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய நமக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது நண்பர்களே. ஐன்ஸ்டீன், மிகச்சிறந்த அறிவில் சிறந்த ஐன்ஸ்டீன் என்ன சொல்லுகிறார், ஐக்கியவில் நிகரற்று விளங்கிய ஐன்ஸ்டீன் என்ன தெரியுமா சொல்லுகிறார், மகத்தான அறிவியல் அறிஞராக விளங்கக்கூடிய ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், நான் எண்ணுகிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய புற வாழ்க்கை, அக வாழ்க்கை எல்லாமே இந்த உலகத்தில் இருந்தவர்கள், இறந்தவர்கள், இருக்கின்றவர்கள் இவர்களுடைய உழைப்பால் தான் என்னுடைய வாழ்க்கை உருவாகியது என்று நான் அன்றாடம் 100 முறை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், அப்படியே இந்த மக்களுக்கு நான் திருப்பி அளிக்க எண்ணுகிறேன், இந்த சமூகத்திற்கு திருப்பி அளிக்க எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் ஐன்ஸ்டீன். 100 times a day I remind myself, my inner and outer life depends on the labor of the people who are living and dead, and therefore I need to extend myself in the same manner and measure as I have received and I have been receiving endru solugirar anbirkuriyavargale. Enave indha samugathil naan eppadi petteno, indha samugathil irundhu naan eppadi kattukondeno, petrukondeno, appadiye indha samugathirku thiruppi alikkakoodiya oru nilai dhaan
உன்னதமான ஆரோக்கியமான நிலையாகும். எனவே இன்றைக்கு இஸ்ரேல் இன்பராஜ் நம்முடைய நண்பர்கள் இவர்களுடைய இந்த சமூக பற்றுதல் அது உன்னதமானது, உணர்வு பூர்வமானது. எனவே இந்த சமூகத்தில் ஒரு வெறும் நிறுவனங்களினுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, அந்த நிறுவனங்கள் எங்கே இயங்குகிறதோ அந்த சமூகத்தினுடைய மாற்றங்களுக்கும் ஏற்றங்களுக்கும் நீங்கள் வித்திடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழை பயன்படுத்துங்கள், தமிழை பயன்படுத்துங்கள், அது ஒரு தமிழை பயன்படுத்துங்கள் மிகச்சரியான இணைக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கும். நான் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் உசிலம்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு நாள் விவசாயிகளுக்கான அந்த குறைதீர் கூட்டத்தை நடத்தினேன். குறைதீர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். ஏனென்றால் வழக்கமாக இந்த குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே நடக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே நடக்கக்கூடிய கூட்டத்தை நாம் கிராமங்களுக்கு செல்லுவோம். எந்த மக்கள் நமக்கு உணவளிக்கிறார்களோ அந்த மக்களினுடைய அருகாமையில் இந்த கூட்டங்களை நடத்துவோம் என்று அந்த கிராமத்திற்கே நான் கொண்டு சென்றேன். பல அலுவலர்களுக்கு அது பிடிக்காது. ஏனென்றால் அவர்கள் பிரிட்டானியர்களினுடைய வழிவந்தவர்கள், பிரிட்டிஷ் தேசத்தினுடைய பிரஜைகள். கலெக்டர் இஸ் எ லெகசி, பிரிட்டிஷ் லெகசி. எனவே பிரிட்டானி தேசத்தினுடைய வழிவந்தவர்கள். எனவே இவர்களெல்லாம் அடிமைகள், இவர்கள் ஆள பிறந்தவர்கள் என்கின்ற ஆணவ போக்கு. எனவே நான் சொன்னேன், கிராமங்களுக்கு செல்லுங்கள் என்று சொன்னேன். கிராமங்களுக்கு சென்றோம். அன்றைக்கு விவசாய குறைதீர்க்கக்கூடிய கூட்டம் நடந்தது. குறைதீர்க்கக்கூடிய கூட்டத்தில் பல்வேறு மக்கள் மனு கொடுத்தார்கள். விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மகளிர், இப்படியாக பல்வேறு மக்கள் பிரிவினர் மனு கொடுத்தார்கள். இறுதியாக வயது முதிர்ந்தவர்கள் வந்தார்கள். வயது முதிர்ந்தவர்கள் வந்து என்னிடத்திலே மனு கொடுக்கிறார்கள். பெண்கள், பெண்கள் 65 வயது 70 வயது என்று பெண்கள் அங்கே மனு கொடுக்க வருகிறார்கள். என்ன மனு என்று கேட்டேன். ஐயா பிஞ்சின் கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, என்னடா பிஞ்சின் அப்படிங்கிறார். பிஞ்சின் அப்போ என்ன மாதிரி அப்படின்னு, ஓஏ பிஞ்சின் கொடுங்க. அது என்ன ஓஏ பிஞ்சின் அப்படின்னு. அப்புறம் ஓஏ ஓஏ கொடுங்கிறாங்க. என்னடா ஓஏ, எனக்கு புரியலை. உரம்பா பிஞ்சுங்குது, எல்லாமாவும் ஓஏங்குதுன்னு எனக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு பக்கத்தில் இருந்த தாசில்தாரை கேட்டேன். ஏன்னா அவர் கேட்கையில கொஞ்சம் நான் ரொம்ப எச்சரிக்கையோடு தான் கேட்பேன். தாசில்தாரே சின்னத்தில் வில்லங்கமாக ஏதாவது எனக்கே தெரியாமல் ஏதாவது பதில சொல்லிடுவார். எனவே கேட்டது என்ன ஓஏ அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லையா, இந்த ஓல்டு ஏஜ் பென்ஷன் இருக்கு பாருங்க, அதை நம்ம ஓஏபின்னு சொல்கிறோம் சுருக்கமாக. இது அப்ரிவியேஷனில் வர்றது, ஓல்டு ஏஜ் பென்ஷன், ஓஏபி. ஓஏபின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது ஆயாவுக்கு வந்து ஓஏ வரைக்கும் தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான் போகுது. இது என்ன வெள்ளக்கார மொழி தானே, நீ உருப்படியாக வந்து முதியோர் உதவித்தொகைன்னு சொன்னால் இது என்ன பெரிய இதாக வருது. யாராவது உழவர் சந்தைன்னு சொல்கிறான், உழவர் சந்தை யாராவது ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு போயிட்டு வந்தியான்னு கேட்குறாங்களே, என்ன இருக்கு முட்டால் பேர். அதனால் என்னென்னா, உழவர் சந்தை எதை சொல்லுகிறோமோ, எதை பழக்கப்படுத்துகிறோமோ அது பக்குவமாக வந்து விடுகிறது. எனவே உழவர் சந்தை என்று சாதாரணமாக சொல்லிவிடுவோம். யாராவது ஃபார்மர்ஸ் மார்க்கெட் என்று சொன்னால் அவனை பைத்தியக்காரன் என்று நாம் எண்ணிவிடுவோம். எனவே நீ சொல்லுகின்ற பொழுதே முதியோர் உதவித்தொகை என்று சொன்னால் முடிந்து விடுகிறது. எனவே ஓஏபி, ஓல்ட் ஏஜ் பென்ஷன், ஓஏபின்னு சுருக்கமாக சொல்லியிருக்கு. ஆயாவுக்கு ஓஏபிங்கிறது தமிழ் வார்த்தை என்ன தானே வரும், ஓஏ அளவுக்கு தான் வந்திருக்கு. ஓஏ பணம் கொடுங்க, ஓஏ பணம் கொடுங்கன்னு நான் பார்த்தேன். எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, என்னடா தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் கொடுக்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை, தமிழ் மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணம், தமிழக அரசினுடைய ஆட்சி, தமிழ் ஆட்சி மொழி, இவ்வளவு இருக்கையில் நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்திலேயே இப்படி ஆங்கிலத்தை பரப்பிக்கிட்டு இருக்காரு தாசில்தார்ன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஓஏ படம் நான் பார்த்தேன், என்னடா செய்யணும்னு பார்த்தேன். எவ்வளவு நாளாக ஆயா, நான் உடனே ஆயான்னு கேட்டுருவேன். ஏன்னா எனக்கு கிராமத்து மக்கள், எனக்கு சாப்பிடக்கூடிய போடக்கூடிய மக்கள்கிட்ட உறவு சொல்லி அழைக்கிறதுல வெக்கம் இல்லை. ஆயா அப்படின்னு சொன்னேன். கலெக்டர் அப்படிங்கிற கோதாவணையெல்லாம் இருக்க வேண்டியது. அது யாருக்கிட்ட காமிக்கணும், சமூக விரோதிகள். அவன் எவ்வளவு பலமுள்ளவனாக இருந்தாலும் சமூக விரோதிகளை காட்டுறேன். உன்னை தூக்கி எரிந்து விடுவேன் என்று சொல்லக்கூடியவன், சுரண்டக்கூடியவன், பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சுரண்டக்கூடியவன், எவ்வளவு வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் அவனை எதிர்ப்பதில் தான் கலெக்டர் என்கின்ற கோதாவை காமிக்க வேண்டும். எளிய என் மக்களிடத்தில் காண்பிக்கக்கூடாது. அது என் மக்கள், என் சமூகம். ஆயா எவ்வளவு நாளா நீ மனு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டேன். ஐயா 2 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆடா நான் 2 வருஷம் என்ன வயசாது ஐயா, 75 வயசாது ஐயா. எப்படி ஒவ்வொரு ஆயாவுக்கு 70 வயசு 75 வயசு ஆகிட்டு இருக்கு. 2 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் 2 வருஷம் 3 வருஷம்னு சொன்னால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் கொடுக்கல, தாசில்தார்கிட்டே நானும் போய் போய் பார்க்குறேன், ஐயா கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லையா
அப்படின்னு அது வில்லேந்தியா அந்த அப்பாவி தரமல் அந்த ஒரு மாதிரி சூழ்ச்சியாக இருக்கிறதெல்லாம் படித்தவருடைய பண்பாடு தானே. ஏதாவது நல்ல மக்களை போய் பார்க்குறோம்னா கிராமத்துக்கு போங்க தயவு செய்து. ஏன்னா நான் உட்பட ஏன்னா நீங்கள் ஒரு நிர்வாகம் நான் ஒரு நிர்வாகம். உண்மையிலேயே மானுட பண்பு இருக்கணும்னு சொன்னால் கிராம பக்கம் போய் ரெண்டு நாளாக தங்கிட்டு வாங்க, ரொம்ப நன்றாக இருக்குது. அவனை வெள்ளேந்தியா வட்டாட்சியர் கொடுக்குற தாசில்தார் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி, தாசில்தார் கொடுக்காததுக்கு வேறு காரணம் இருக்குது. அவருக்கு தெரியும் 1000 ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால் வருஷத்துக்கு 12000 ரூபா கொடுத்தானே 2000 ரூபா கொடுக்குறதுல என்ன இருக்குன்னு நினச்சிருக்கலாம், தெரில நினச்சிருக்கலாம். தாசில்தார் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் சொன்னேன் இதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நானே கலெக்டராக இருக்கிறேன், நான் போய் சொல்ல முடியுமா எனக்கு. நான் பார்த்தேன், ஐயா நீ கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாது யார், என்ன காரணம் தெரியுமா, நீ ஓயா பணம்னு சொல்கிற. இந்த ஓயன்னா இங்கிலீஷில் யார் உன்னைய சொல்ல சொன்னது, நீ வந்து தமிழ் தாசில்தார் அவர், அவர் ரொம்ப தமிழ் பற்றாளர், நீ ஓயே இங்கே அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டதுனால இந்த தாசில்தாருக்கு கோபம் வந்துருச்சு. அதனால் உனக்கெல்லாம் பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காகவே அவர் நிலுவையில் வச்சிட்டார். அதனால் நீ இனிமேல் இங்கிலீஷில் கேட்காதே அப்படின்னு சொன்னேன். அப்போ எப்படியா கேட்குறது ஓயே பணத்தை, நான் எப்படியா தமிழில் கேட்குறதுன்னு நான் சொன்னேன். இனிமேல் ஓயே பணம்னு தாசில்தார்கிட்ட கேட்காத, ஆயா பணம்னு கேளு, உடனே கொடுத்துறாரு. ஆயா பணம்னு கேளு, உடனே கொடுத்துருவாரு. அப்போ இப்போ நான் என்ன இருக்கிறேன், ஆயா பணம் கொடுங்கன்னு என்கிட்ட கிடச்சி நான் உடனே உத்தரவு போட்டேன். ஆயா பணம் கேட்ட என்னுடைய ஆயாவிற்கு மகிழ்ச்சியோடு உத்தரவிடுகிறேன்னு நான் எழுதி போட்டேன். எழுதுறதுக்கு என்ன இருக்கு, நேர்மையாக இருக்கையில் நீ எதை வேணாலும் உன் மொழியில் எழுதலாம். எனவே இப்படி ஓயே பணத்தை ஆயா பணமாக மாற்றின யோசித்தேன். என்னடா சங்கம் வளர்த்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என்னுடைய மதுரையில் இன்றைக்கு ஆங்கிலம் ஆயா வரைக்கும் போய்விட்டது என்று நான் மிகுந்த வேதனை அடைந்து நினைக்கிறேன். அப்போ நான் பார்த்துட்டு ஓயே பணத்தை ஆயா பணம்னு மாற்றிட்டேன், உடனே உத்தரவு போட்டேன். உடனே பக்கத்தில் இருந்த பெரியவர்கள் ஆண்கள், அவங்களுக்கு 70-75 வயசு இருக்கு, அவங்களுக்கு கோபம், எப்போ பார்த்தாலும் இந்த பெண்களுக்கு தான் நீங்கள்லாம் உதவி செய்கிறீங்க, எங்களையெல்லாம் நீங்கள் இப்போ வந்து சுத்தராக புறக்கணிச்சிடுறீங்களே, நாங்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தோம், நீங்கள் இப்படி எங்களை புறக்கணிச்சிடுறீங்க, எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னாரு. நான் யோசித்தேன், இது என்னடா சிக்கலாக போச்சு. அப்புறம் யோசித்தா, உண்மையாகவே யோசித்தால் விடை கிடைக்கும், நியாயமாக யோசித்தால், உன் தமிழுக்காக உன் தாய்க்காக யோசித்தால் விடை கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் ஆயா பணம் என்று சொல்லிவிட்டோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தேன், நீ வேணா ஐயா பணம்னு கேளுங்க கொடுத்துருவான்னு சொல்லி. இப்படித்தான் நான் மதுரை மாவட்ட ஆட்சியராக ஓயப்படத்தை ஆயா பணமாகவும் ஐயா பணமாகவும் ஆற்றிய கதை இப்படித்தான். நண்பர்களே, இப்படியும் நான் ஆட்சி மட்டுமல்ல தமிழையும் நான் வளர்த்திருக்கிறேன் என்று பெருமையோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழை மிகச்சிறப்பாக வளர்த்தீர்கள், உளமாற நான் உங்களை பாராட்டுகிறேன். உங்களிடத்தில் இறுதியாக சொல்லிக்கிற கற்றுக்கொள்ளுங்கள், உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞராக சிந்தனையில் மேலோங்கியவனாக விளங்கியவன் கீர்த்தி மிகுந்த கிரேக்க நாட்டில் பிறந்த சாக்ரட்டிஸ், அவன் எத்தகைய துன்பங்களிலும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் எத்தகைய மன உளைச்சல்களிலும் பதட்டங்களிலும் நிதானமாக இருங்கள் என்று சொல்லுவதற்கு சாக்ரட்டிஸனுடைய பல நிகழ்வுகளை நாம் சொல்ல முடியும். ஒருமுறை சாக்ரட்டிஸனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறான். அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது அவருடைய மனைவி சாக்ரட்டிஸை திட்டிக் கொண்டிருக்கிறாள், வைது கொண்டிருக்கிறாள், திட்டிக் கொண்டிருக்கிறாள், நிந்திக்கிறாள். அப்படியே பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். மீண்டும் மீண்டும் அவர் திட்டிக் கொண்டிருக்கிறார். உலக இளைஞர்களை பார்த்து சிந்தியுங்கள் என்று சொன்ன சாக்ரட்டிஸ் தன்னுடைய துணைவியார் மனைவி நிந்தித்த பொழுது அப்படியே பொறுமையோடு இருக்கிறார். அப்படி திட்டிக் கொண்டே இருந்த மனைவி அந்த வீட்டினுடைய மேல்புறமாக சென்று மாடிக்கு சென்று அங்கே இருந்த வாளியிலே இருந்த தண்ணீரை எடுத்து சாக்ரட்டிஸுடைய தலையிலே அப்படியே ஊற்றுகிறார், அப்படியே ஊற்றுகிறார். அத்தனை பொறுமை காத்த சாக்ரட்டிஸ் என்ன சொன்னா தெரியுமா, இத்தனை நேரமாக இடி இடித்தது, இப்பொழுதுதான் மழை பெய்கிறது என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய மனிதவள மேம்பாட்டு சூழலில், உங்களுடைய ஆலை சூழலில், உங்களுடைய நிறுவன சூழலில் எத்தகைய பதட்டமும் எத்தகைய மன உளைச்சலும் வந்தாலும் நிதானமாக கையாளுங்கள் சாக்ரட்டிஸை போல. அது உங்களுடைய கோபம் கூட ஒரு கலை வெளிப்பாடாக வரட்டும், நீங்கள் மிகச்சிறந்த மனிதவள மேம்பாட்டாளர்களாக நீங்கள் மாறுவீர்கள். சாக்ரட்டிஸ் சொல்லுகிறார், எல்லோரிடத்திலுமே அவர் எல்லோரும் கேட்கிறார்கள், சாக்ரட்டிஸ் உலகத்தினுடைய மிகச்சிறந்த அறிஞராக உங்களை சொல்லுகிறார்கள், எது காரணம் என்று சாக்ரட்டிஸை கேட்கிறார்கள். சாக்ரட்டிஸ் சொல்லுகிறார், உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிஞராக என்னை கருதுகிறார்கள், எனக்கு என்ன தெரியுமா, எல்லோருக்கும் தங்களுக்கு என்ன தெரியும் என்று தெரியும், எனக்கு என்ன தெரியாது என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் சாக்ரட்டிஸ். அன்பிற்குரியவர்களே, மனித வள
அந்த துறையிலே பணியாற்றக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் என்பது அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன தெரியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆற்றல் எது, உங்களுடைய குறைபாடுகள் எது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒவ்வொருவரிடத்திலுமே ஆற்றல் உண்டு. எண்ணங்கள் என்கின்ற மகத்தான எழுச்சி மிகுந்த உளப்பூர்வமான தமிழர்களை எழுப்ப வேண்டும் என்பதற்காக எண்ணங்கள் நூல் எழுதிய டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர் ஒருமுறை அமெரிக்க நாட்டிலே பள்ளி மாணவர்கள் 5வது வகுப்பு 6வது வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி பிள்ளைகளிடத்திலே அவர் பேசுவதற்காக அழைத்தார்கள். பேச செல்லுவதற்கு முன்பாக அந்த பள்ளி நிர்வாகம் அவரிடத்திலே என்ன தெரியுமா சொன்னது, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று எண்ணிவிடாதீர்கள், இவர்களுக்கு எல்லாமே தெரியும். இது வளர்ந்த பிள்ளைகள் எப்படி உலகத்தை அறிந்திருக்கிறார்களோ அத்தகைய அறிவும் ஆற்றலும் மிகுந்த குழந்தைகள் இவைகள் என்று எண்ணிக்கொண்டு பேசப்போங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, யாரையும் சாதாரணமாக எடை போடாதீர்கள். எல்லோரிடத்திலும் ஆற்றல் குவிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை, அதுதான் இயற்கை. அத்தகைய ஆற்றலை அடையாளம் கொண்டு மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த பண்பாடு, அந்த நிர்வாக திறன் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உங்கள் எல்லா சூழல்களிலுமே உங்களை உற்சாகப்படுத்தி விட மாட்டார்கள். உங்களுடைய நிறுவன நிர்வாகம் எல்லா சூழலிலும் உங்களை உற்சாகப்படுத்தார்கள். உலகத்திலே மிகச்சிறந்த அறிவியல் அறிஞராக விளங்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை அகலத்திற்கு அளித்து அகமகிழ்ந்தானே தாமஸ் ஆல்வா எடிசன். அவன் எப்படி மின்விளக்கை கண்டுபிடித்தான், உலகத்தினுடைய அந்தகாரத்திலிருந்து இருளிலிருந்து உலகத்தை மீட்டெடுத்து வெளிச்சத்திற்கு உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வெளிச்சம் அளிக்கக்கூடிய அந்த விளக்கு என்கின்ற விந்தையை கண்டுபிடித்தானே தாமஸ் ஆல்வா எடிசன். அவன் பல்லாயிரக்கணக்கான முறை இந்த விளக்கினை கண்டுபிடிப்பதற்காக முயன்று பார்த்து தோல்வி அடைந்து இறுதியிலே அந்த விளக்கை கண்டுபிடித்தார். ஒரு நாள் நள்ளிரவிலே தன்னுடைய வீட்டையே அவன் ஆய்வகமாக மாற்றி ஆய்வை மேற்கொண்டிருந்த பொழுது இந்த விளக்கை எரிய வைப்பதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது பளீரென அந்த விளக்கு எரிந்தது, ஒளிர்ந்தது. உலகத்தினுடைய இருளை போக்குவதற்காக ஒரு விளக்காக விந்தையை இந்த மண்ணிற்கு அழிக்கக்கூடிய அந்த விளக்கை அவன் எரிய செய்தான். அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பல்லாயிரக்கணக்கான முறை முயன்று தோற்று விட்டோமே, இப்படி இந்த இறுதியாக நாம் வெற்றி பெற்று விட்டோம், இந்த விளக்கை எரிய செய்கின்ற மகத்தான ஆற்றலை கொண்டு வந்து விட்டோமே என்று அவன் அகமகிழ்ந்து இதை யாரிடத்திலே சொன்னால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று பார்த்தான். பக்கத்திலே படுத்துக் கொண்டிருந்தால் தன்னுடைய நேசத்திற்குரிய மனைவி அப்படியே அவளை போய் எழுப்பி சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து நம்மை உற்சாகப்படுத்துவார் என்று அங்கே பார் என்று தன்னுடைய மனைவியை தட்டி எழுப்புகிறான். உறக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி அப்படியே எழுந்து, உனக்கு வேறு வேலையே இல்லையா, போய் படு, காலையிலே பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டான். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய மகத்தான வெற்றியை ஒருவேளை உங்களுடைய நிர்வாகம் உற்சாகப்படுத்தாமல் இருக்கலாம். அதற்காக ஒரு காலம் நீங்கள் ஊக்கக்குறைவு உள்ளவர்களாக மாறிவிடாதீர்கள். தொடர்ந்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தீர்கள். எப்படி நான் என்னை போல நான் மகத்தான சாதனை செய்து விட்டேன் என்று அல்ல, ஆனால் ஒன்றில் நான் உறுதியாக இருக்கிறேன், நீங்கள் எத்தனை இடங்களுக்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளுங்கள், ஆனால் என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இந்த நேர்மை வித்தை விதைத்திருக்கிறார்களே, அதை நான் ஒரு காலம் மாற்றிவிட முடியாது என்பதிலே உறுதியாக 25 இடங்களுக்கு நான் பயணித்திருக்கிறேன். அதனால் தான் கேட்டார்கள், சுடுகாட்டிலே போய் படுத்தீர்களே என்று கேட்டார்கள். சுதந்திர நாட்டினுடைய பெருமையை நிறுவுவதற்காக நான் சுடுகாட்டிலே போய் படுக்க வேண்டியிருந்தது என்று நான் சொன்னேன். அன்றைக்கு சொன்னேன், உங்களுக்கு அச்சமில்லையா என்று சொன்னார்கள். எனக்கு அச்சமெல்லாம் சுதந்திர நாட்டிலே தான் அச்சமாக இருக்கிறது, சுடுகாட்டிலே எனக்கு அச்சமில்லை என்று நான் சொன்னேன். அச்சமில்லை என்று சொன்னேன். எப்படிப்பட்ட தேசம் பாருக்குள்ளே அந்த நாடு எங்கள் பாரத நாடு என்று சொன்னாரே. இதன் திரு மடையின் நீங்கி இடம் மிகு சிறைப்பட்டாலும், பதந்திரு இரண்டு மாறி பழிமிகு தெளிவுற்றாலும், இதன் கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று சொன்னானே. இந்த நாட்டை வேட்டைக்காடாக்கிய வெள்ளை கும்பலை வீழ்த்த பாட்டையே வேட்டாக வீசிய பாவலன் பாரதி சொன்னானே. அத்தகைய தேசத்தில் இன்றைக்கு நம்முடைய எல்லா மக்களும் மேம்பாடு அடைய வேண்டும். எனவே மேம்பாடு என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இந்த நாட்டினுடைய ஏற்றம் என்பது அது டெல்லியிலே அல்ல, அது மும்பையிலே அல்ல, இந்த நாட்டினுடைய தலைநகரமாக நிர்வாகத் தலைநகரமாக விளங்கக்கூடிய டெல்லி பட்டணத்திலே அல்ல. இந்த நாட்டினுடைய மேம்பாடு என்பது
இந்த நாட்டினுடைய வணிகத் தலைநகரமாக விளங்கக்கூடிய மும்பையிலே அல்ல, மும்பையிலே அல்ல, மாறாக இந்த நாட்டினுடைய மேம்பாடு என்பது என் தேசத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அதனால்தான் அன்றைக்கு நான் ஒரு கூட்டத்திலே குறிப்பிட்டதை போல எம்முடைய வல்லரசு கனவுகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய வயல்வெளிகளிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். நான் சொன்னேன் அன்பிற்குரியவர்களே, அதுதான் படித்தவர்களுடைய, உங்களை போன்ற படித்தவர்களுடைய, சிந்திக்கக்கூடியவர்களுடைய கருத்தாக இருக்க முடியும். ஏவுகணைக்கு இணையானது ஏர்முனை, ஏர்முனை வலிமை பெற்றால்தான் ஏவுகணையினுடைய வலிமையை அறிய முடியும் என்று நான் சொன்னேன். எனவே அன்பிற்குரியவர்களே, எம்முடைய வயல்வெளி சாவு தடுக்கப்பட வேண்டும். வயல்வெளிச்சாவு தடுக்கப்பட்டால்தான் வான்வெளி ஆய்வு வெற்றிகரமாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அந்த வகையில் நம்முடைய தேசத்தினுடைய ஒரு விடுதலை பெற்ற இந்த தேசத்தினுடைய பலன்களை சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களை, ஒரே நிகழ்ச்சியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன், ஒரே நிகழ்ச்சியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்றைய தினம் நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக மதுரையிலே பணியாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை நான் மக்களிடத்திலிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். காலையிலிருந்து 10 மணிக்கு தொடங்கி 3:30-4 மணி வரைக்கும் உணவருந்தாமல் என்னுடைய எளிய மக்கள், நாம் நேசிக்கக்கூடிய இந்த மக்களிடத்திலிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு உரிய நீதி நியாயங்களை வழங்கி கொண்டு விட்டு எழுந்து வருகிறேன். வெளியே வருகின்ற பொழுது ஒரு மனிதன், 45 வயது மதிக்க தகுந்த ஒரு மனிதர், அப்படியே கிழிந்த வேட்டி, கிழிந்த ஆடை, பார்த்தாலே ஏதோ 10-15 நாட்கள் சாப்பிட்டதை போல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பார்த்தார். ஐயா உதவ வேண்டும் என்று சொன்னார். உதவ வேண்டும், என்ன பேர் என்று கேட்டேன். சங்கரன் என்று சொன்னார். எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சொன்னேன். அங்கே சொல்லிவிட்டு சொன்னார், ஐயா நான் வாவூசியினுடைய பேரன் என்று சொன்னார். வாவூசியினுடைய பேரன் என்று சொன்னார். எந்த வாவூசி? எந்த வாவூசி? கப்பல் ஒட்டியவன், ஆங்கில வெள்ளை ஆதிக்கத்திற்கு எதிராக கப்பலோட்டிய தமிழன், கப்பலோட்டிய வக்கீல் குடும்பம் என்று சொல்லி வாழையடி வாழையாக வக்கீலாக வந்த, பரம்பரை வக்கீலாக வந்த வளமையான குடும்பத்தில் பிறந்து, பரம்பரையாக பிறந்த இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தமிழ்நாட்டில் அன்றைக்கு எவருக்குமே கிடைக்காத இரட்டை ஆயுள் தண்டனை என்கின்ற அந்த தண்டனையை பெற்ற, கொடூர தண்டனையை பெற்ற வாவூசி, வாவூசி. அந்த வாவூசி கோவையிலே சிறையிலே வைத்திருந்த பொழுது, நண்பர்களே, இந்த வரலாற்றை எல்லாம் நாம் அறிந்திட முடியும். வரலாறு படிக்காத எந்த இனமும் எந்த சமூகமும் இயலாது. வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படிப்போம். அங்கே கோவையிலே அவர் செக்கெடுக்க செய்தார்கள். அப்பொழுது வாவூசியினுடைய மனைவி வெள்ளைக்கார துறைகளிடத்திலே போய் வேண்டுதல் வைத்தார். என்ன தெரியுமா? செக்கெடுப்பதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற செக்கெடுக்க செய்யுங்கள். ஆனால் இவருடைய கையையும் காலையும் பிணைத்திருக்கிறது அல்லவா இரும்பு தலை, இரும்பு சங்கிலி. அப்படி அந்த இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அப்படியே அந்த செக்கெடுக்கின்ற பொழுது காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டுகிறது. எனவே இந்த இரும்பு சங்கிலியை அகற்றிவிட்டு, இரும்பு சங்கிலியை அகற்றிவிட்டு, இரும்பு சங்கிலியை அகற்றிவிட்டு செக்கெடுக்க செய்யுங்கள் என்று சொன்னார். நண்பர்களே, எத்தகைய மகத்தான தியாகத்தால் பெற்ற சுதந்திர வாவூசியை நினைத்து பாருங்கள். பிறகு சென்னைக்கு வந்து விடுதலையாகி அவர் எண்ணெய் வியாபாரியாக இருந்தார். வக்கீலாக, வளமார்ந்த வக்கீலாக இருந்தவர் எண்ணெய் வியாபாரியாக இருந்தார். லட்சியவாதிக்கு வணிகம் ஒத்து வருமா? லட்சியவாதிக்கு வியாபாரம் ஒத்து வருமா? எனவே அவரால் சோபிக்க முடியவில்லை. வறுமையிலே செத்து மடிந்தார் வாவூசி. அவருடைய பேரன் அங்கே வந்தார். பிறகு நான் உதவி செய்தது வேறு கதை. நண்பர்களே, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு போராடிய மகத்தான நம்முடைய தலைவர்களுடைய வாரிசுகள் கூட இன்றைக்கு வறுமையில் வாடுகிறார்கள் என்று சொன்னால் என் தேசம் பெற்ற சுதந்திரத்தினுடைய பலனை யார் அனுபவிப்பது என்கின்ற கேள்வி என்னை போன்ற படித்த சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு வந்திருக்கிறது. நிச்சயம் உங்களுக்கு வந்தால் என் சமூகம், என் தேசம் எழும். அத்தகைய இந்த தேசத்தினுடைய எழுச்சிக்கு நீங்கள் பங்களிப்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக மகத்தான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். வின்சென்ட் சர்ச்சில் ஒருமுறை, அவர் பிரிட்டானிய தேசத்தினுடைய பிரதமராக இருக்கிறார், 1939-45 இரண்டாம் உலக போர் மிக கடுமையாக நடந்து கொண்டிருந்த நேரத்திலே அங்கே பிரிட்டானிய மக்களினுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி அந்த ஜெர்மானிய நாசி போர் வெறிக்கு எதிராக பிரிட்டானிய மக்களை உணர்வு கொள்ள செய்தவர் வின்சென்ட் சர்ச்சில். அப்படி அன்றைக்கு நாசி போர் விமானங்கள் லண்டன் மாநகரத்தின் மீது குண்டுபடை பொழிந்து தகர்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவரை பார்த்து கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இஃப் யூ ஆஸ்க் மீ வாட்ஸ் அ ரெயின் ஐ கேன் ஆன்சர் இன் ஒன் வேர்ட், விக்டரி என்று சொல்லுகிறார். விக்டரி இன் ஸ்பைட் ஆஃப் டெரர், விக்டரி டிஸ்பைட் த கிரிப்ளிங் அட்டாக்,
victory, however hard and long the road may be, without victory there is no survival endru solugiraar. Victory at any cost endru sollakoodiya andha Winston Churchill udaiya vaarthai solugiren, vetri varungal. நிச்சயமாக வெற்றி என்பது என்கின்ற தாரகத்தை லட்சியமாக கொள்ளுங்கள். நிச்சயமாக இப்படி சிந்திக்க தெரிந்த மனிதவன மேம்பாட்டாளர்களாகிய நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். 1916 ஹிந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே இந்த நாட்டினுடைய தந்தையாக விளங்கிய காந்தியடிகள் விடுதலை போராட்டத்தை தொடங்கிய காலத்தில் ஹிந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் அவர் பேசுகிறார். அந்த மாணவர்களிடத்திலே பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் ஆங்கிலத்திலே பேசுகிறார், அதற்கு சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டீப் shame and humiliation that I am compelled to address my countrymen in a language that is foreign to me endru solugiraar. Ambedkariyavargale gandhi adigal solugiraar 1916 avar hindu palgalai kalagathile pesiya bodhu banaras palgalai kalagathile pesiya bodhu enakku vekka kedanadhu enakku vekka kedanadhu naan ennudaiya makkaladathile oru anniya moliyile pesuvathu migundha vekka kedanadhu endru solugiraar. எனவே வெக்கக்கேடு என்று அவர் அன்றைக்கு உணர்ந்திருக்கிறார். அந்த வெக்கக்கேடை துடைத்தவர்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மகத்தான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்லுவார். எனவே அத்தகைய ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய நிறுவனங்களிலே நீங்கள் வெற்றியாளர்களாக மலர்வீர்கள். அத்தகைய வெற்றியை நம்முடைய சமுதாயத்திற்கு பயன்படுத்துங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் படித்தவர்கள் என்பதை, அப்பொழுதுதான் நீங்கள் உயர்ந்த பதவியில் இருப்பது என்பதை இந்த தேசம் உணர முடியும். இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே, என்னுடைய தாத்தா என்னுடைய கிராமத்தில் அன்றைக்கு ஒரு பசுமாட்டை வளர்த்தார். என்னுடைய தாத்தா தேவசகாயம் பிள்ளை ஒரு பசுமாட்டை வளர்த்தார். அந்த பசுமாடு எப்படி என்று எனக்கு தெரியாது. அந்த பசுமாடு உயரமாக அல்லது குள்ளமாக இருக்குமா எனக்கு தெரியாது. என்னுடைய தாத்தா வளர்த்த பசுமாடு அது எப்படிப்பட்டது, அது நிறம் எப்படி இருக்கும், கொம்பு எப்படி இருக்கும் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அதனுடைய பால் எப்படி இருக்கும், நிறம் என்ன, சுவை என்ன, எனக்கு தெரியாது. ஏன், என்னுடைய தாத்தாவினுடைய பிறந்த நாளே எனக்கு தெரியாது. காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய தாத்தாவிற்கு வரலாறு இல்லை இந்த பசுமாட்டை போல. காரணம் என்னுடைய தாத்தா குடும்ப நலனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தவர். எம்முடைய குடும்ப நலனே நினைத்து குறுகி போய்விட்டார். வீட்டை மட்டுமே நினைத்து விட்டார். எனவே அவருக்கு வரலாறு இல்லை இந்த பசுமாட்டை போல. ஆனால் ஒரு தாத்தா வீட்டை விட்டு நாட்டையே நினைத்தார், அவருக்கு வரலாறு உண்டு. அந்த தாத்தா காந்தி தாத்தா. எனவே யாரெல்லாம் வீட்டை நினைத்தார்களோ அவர்களுக்கு வரலாறு இல்லை. யாரையெல்லாம் வீட்டை தாண்டி நாட்டை நினைத்தார்களோ அவர்களுக்கு காந்தி தாத்தாவை போல வரலாறு உண்டு. அன்பிற்குரியவர்களே, வீட்டை தாண்டி, நிறுவனத்தை தாண்டி, இந்த சமூகத்தை, இந்த நாட்டை நீங்கள் நினைக்கிறீர்கள், நிச்சயமாக உங்களுக்கு வரலாறு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் மனிதவள மேம்பாட்டு மாநாடு மிகச்சிறப்பாக தமிழில் நடத்துகிறீர்கள். மகத்தான வெற்றியை பெறுவீர்கள். அந்த வெற்றியை இந்த சமூகத்திற்கு, இந்த நாட்டிற்கு அர்ப்பணியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம்.